ஆராதனை மிக முக்கியமான ஒரு ஆராதனையாகும். ஸ்பெஷலி வி மஸ்ட் டீல் we must know fully well about sacrifice. முக்கியமாக பலி குறித்து நாம் திட்டவட்டமாக பார்க்க போகிறோம். There are many kinds of sacrifice mentioned in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அநேக விதமான பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And today the Christians don't touch the Old Testament. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பழைய ஏற்பாட்டை தொடுவதே இல்லை. Paul says, பவுல் சொல்கிறார், John says, யோவான் சொல்கிறான், that children's faith is different from father's faith. பிதாக்களுடைய விசுவாசத்திற்கும் பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்கிறார். Children's faith means பிள்ளைகளுடைய விசுவாசம் என்றால் that when they know their sins are forgiven, they are children. தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று எவர்கள் எண்ணுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். That means they know the meaning of atonement. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்களுக்கு பாவ நிவாரணத்தை பற்றி விளங்கிக் கொண்டது என்று பொருள். But they are not fathers. ஆனால் அவர்கள் பிதாக்கள் அல்ல. When they become fathers, அவர்கள் பிதாக்கள் ஆகும் பொழுது they know him who was from the beginning. ஆதியில் இருக்கிறவரை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். That means they know the Lord God. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அறிகிறார்கள். And today, இன்றைக்கு there are many names for the Lord God. தேவனாகிய கர்த்தருக்கு அநேக பெயர்கள் உண்டு. Many Hindus, இந்துக்கள் கூட, முஸ்லிம்ஸ், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள், they all have different names. அவள் எல்லாருக்கும் வித்தியாசமான பெயர்கள் உண்டு. But it means the same thing. ஆனால் அவைகள் எல்லாம் ஒரே பொருளை தான் குறிக்கின்றன. That is, அதாவது, it is not the unseen God, அது காணக்கூடாத தெய்வம் அல்ல, but the one in whom the fullness of God dwells. ஆனால் தேவனுடைய பரிபூரணம் யாருக்குள்ளே வாசம் பண்ணுகிறதோ அவரை குறிக்கிறது. That doesn't mean, அதனால் இவ்விதமாக அர்த்தம் ஆகாது, that he is God. அவர் தேவனாயிருக்கிறார். He contains God in full measure. அவர் தேவனை தமக்குள்ளாக முழு அளவிலும் வைத்திருக்கிறார். And he'll give the glory to the unseen God always. அவர் எப்பொழுதும் காணக்கூடாத தேவனுக்கு தான் மகிமையை கொடுப்பார். So how this came into being? ஆகவே இது எவ்விதமாக அங்கு பூமிக்கு வந்ததோ, just like the Bible, it says about Christ Jesus. வேதத்திலே கிறிஸ்து இயேசுவை பற்றி சொல்லப்படுகிறது. It clearly tells. அதிலே திட்டவட்டமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், there is one God. ஒரே ஒரு தேவன் உண்டு. One mediator between God and man. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. And the man Christ Jesus. மனிதனாகிய கிறிஸ்து இயேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So man can reach to the limit of Christ Jesus. ஆகவே கிறிஸ்து இயேசுவினுடைய எல்லை வரை மனிதன் அடையலாம். That's what Jesus said. ஆகவே தான் இயேசு சொன்னார், No one can come to the Father but by me. என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரக்கூடாது என்று சொன்னார். If you do not have a revelation about the Lord God, தேவனாகிய கர்த்தரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாவிட்டால், you can never have the revelation about the unseen God. காணக்கூடாத கர்த்தரை பற்றியும் உங்களுக்கு வெளிப்படுத்தல் இருக்க முடியாது. And the symptom that you have found out God will be, தேவனை நாம் கண்டுகொண்டு விட்டோம் என்பதற்குள்ள அடையாளம் என்னவென்றால், that you will have love for all his creatures. அவருடைய சிருஷ்டி எல்லாவற்றையும் நாம் சிநேகிப்போம். If you hate each other, நாம் ஒருவரை ஒருவர் நாம் சிநேகிக்காவிட்டால், you don't have the love of God in you. தேவனுடைய அன்பு நம்மில் இல்லை என்றுதான் பொருள்படும். That is why Bible says. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, he that doesn't love his brethren, தன் சகோதரனை ஒருவன் நேசிக்காவிட்டால், he cannot have God with him. அவனிடத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறது. So when Adam sinned, ஆதாம் பாவம் செய்த பொழுது, there was a sacrifice. அங்கே ஒரு பலி கொடுக்கப்பட்டது. Adam was running away from God. ஆதாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். And God was pursuing him. தேவன் அவனுக்கு பிரகாலே அவனை பின்பற்றி செல்கிறார். It is not our finding God. இது நாம் தேவனை கண்டுகொள்வது அல்ல. It is God coming in search of us. தேவன் வந்து நம்மை தேடுவதாகும். Man never wanted God. மனிதன் ஒருபொழுதும் தேவனை அடைய விரும்பியதில்லை. He wanted to run away from God. அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடத்தான் விரும்பினான். By his fig leaves. அவனுடைய அத்தி இலைகளை தரித்துக் கொண்டு அவன் செல்ல விரும்பினான். But God was searching. ஆனால் தேவன் அவனை தேடிக் கொண்டிருந்தார். Adam, ஆதாம், where are you? இனி எங்கே இருக்கிறாய் என்றார். This morning that question also is put to you. இந்த காலை வேளையிலே இதே கேள்வி உங்களுக்கும் கேட்கப்படுகிறது. Where are you? நீ எங்கே இருக்கிறாய்? Are you living for your own self? நீங்கள் உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Or living for the glory of the one who created you? அல்லது உங்களை சிருஷ்டித்த அந்த தேவனுடைய மகிமைக்காக நீங்கள் வாழ்கிறீர்களா? This is the battle between everybody. இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். Unless you surrender 100%, நீங்கள் நூற்றுக்கு நூறு உங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்காவிட்டால், you will have self in you. உங்களுக்குள்ளே
உங்களுடைய சுயம் இருக்குமானால் and if the self is in you அந்த சுயம் உங்களுக்குள்ளே வாசம் செய்தால் surely you will have a portion of the devil in you நிச்சயமாக பிசாசுனுடைய பகுதி பிசாசின் ஒரு பகுதி உங்களில் இருக்கிறது என்று அர்த்தமாகும் Adam herself ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சுயநலம் அடைந்தவர்கள் ஆன பொழுது immediately they had devil possession உடனடியாக பிசாசு அவர்களை பிடித்தான் and brought the hatred between God and him தேவனுக்கும் அவர்களுக்கும் பகைமை உணர்ச்சி உடனடியாக தோன்றியது that is why ஆகவேதான் in the last ministry இந்த கடைசி ஊழியத்திலே when Jesus is knocking at the door இயேசு வாசல் படி நின்று தட்டுகிற அந்த வேளையிலே it is not preaching இது பிரசங்கம் பண்ணுகிறது அல்ல it is not shouting on the roads அல்லது நாம் ரோட்டிலே நாம் சத்தம் போட்டு கொண்டு செல்வது அல்ல it is not going to church நாம் ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்வது அல்ல it is a fellowship between God and man தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் தான் காரியம் if any man opens the door ஒருவன் கதவை திறந்தால் I'll come in and sup with him and he with me நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் so that fellowship is a heart to heart fellowship ஆகவே அந்த ஐக்கியமானது இதயத்துக்கும் இதயத்துக்கும் உள்ள ஒரு ஐக்கியமாகும் if you know heart to heart fellowship இதயத்துக்கும் இதயத்துக்கும் உள்ள ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இல்லாவிட்டால் there is something that you are building for yourself நீங்கள் உங்களுக்காகவே ஏதோ ஒன்றை கட்டிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றுதான் பொருளாகும் when paul paul when he could do so many things for himself avan thanaga aneka karyangalai seidapoludhu but he could have done something for himself avan thanakavum edho ondrai seidirukka vendumanal seidirkalam but he said anal avan enna sonnan not I by christ naan alla christuve endru solugiran he said I am crucified with christ naan christuvodu kuda siluvil ariyappattirukiren endru solugiran I don't live anymore naan ini pilaippa ini naan alla christ liveth in me christuve ennil pilaikkirar endru solugiran now I live by the faith of the son of god naan devakumaran mel pattum viswasathinal jeeva pilaithirukiren endru solugiran that gives a clear idea that paul had a revelation about jesus adilirund namak christ adilirund namak enna tittavattamaga theriyirund endral paulukku christuvai kurtha velippaadu therindirukirund endru nam arindukollalam so we must talk about sacrifice avve baliye kurtha nam pesalam revelation leviticus 16 chapter leviyaragamum 16th adhyayam first 8 verses mudhal 8 vasanangal leviyaragamum 16th adhyayam mudhal 8 vasanangal ஆரோனின் இரண்டு குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் லேவியராகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில் தானா அங்கீகரிக்கப்படும்படி அவனதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபடத்தின் மேல் அக்னியை போட்டு அக்னியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபடத்துள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அவன் அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீர்னால் கழுவானாக அவைகளெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி of sacrifice இதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி you can see from the sacrifice இந்த பலியிலிருந்து நாம் என்ன காணலாம் என்றால் in romans it is said ரோமர்ல நிருபத்திலே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது in the 12th chapter first verse 12th அதிகாரம் முதலாம் வசனத்திலே give yourself as a sacrifice நீங்கள் உங்களை தேவனுக்கென்று பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை this is the only worship இதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை so let us consider this ஆகவே இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம் first of all முதலாவதாக the bullock is outside இங்கே காளையானது புறம்பே இருக்கிறது a sinner ஒரு பாவி takes a bullock and comes அவன் அந்த காளையை எடுத்து வருகிறான் and the bullock is I've got horns
அந்த காளைக்கு கொம்புகள் இருக்கிறது. இட் வில் பட் அட் எனிபடி. அது யாரை பார்த்தாலும் முட்ட முயற்சிக்கும். தட் இஸ் ஹவ் வி வர் பிஃபோர். அவிதமாகத்தான் நாம் ஒரு காலத்தில் முன்பு இருந்தோம். இஃப் எனிபடி கம்ஸ் டு ட்ரபிள், யாராவது நம்மிடத்தில் வந்து குழப்பம் ஏற்படுத்தினால் இமிடியட்லி வில் கோ டு ஃபைட். உடனடியாக நாம் சண்டையிட ஆரம்பித்து விடுவோம். சோ லைக் தட், அதே போல திஸ் புல்லக் ஆல்சோ, இந்த காளையும், இட் இஸ் ஆல்சோ வெரி 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 ஃபெரிஷியஸ். அது மிகவும் கொடூரமாக இருந்ததுதான். தென் தி மேன் கேட்சஸ் இட். அதே அதே ஒரு மனிதன் எடுத்து வந்து பிரிஞ்ச் இட் இன்டு தட் கேட். அதே அந்த வாசல் வழியாக உள்ளே கொண்டு செல்கிறார். தேர்ஸ் ஓன்லி ஒன் கேட் ஃபார் தட் என்ட்ரன்ஸ். அதன் உள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தேர்ஸ் நோ அதர் என்ட்ரன்ஸ். அதன் உள்ளே நுழைய வேறு வழி கிடையாது. டுடே இன்றைக்கு இஸ் நாட் லைக் அவர் பிரசன்ட் சர்ச்சஸ். நம்முடைய சமய தற்காலத்தில் உள்ள சபைகளை போல் அல்ல. ஓன்லி தி ஹிந்துஸ் ஹேவ் தட் பேட்டர்ன் டுடே. இந்துக்கள் தான் இந்த நாட்களிலே அவிதமான முறையின்படி தங்களுடைய ஆலயங்களை அமைத்திருக்கிறார்கள். தே பில்ட் தி டெம்பிள்ஸ் அண்ட் ஹேவ் தி கேட் ஓன்லி இன் தி ஈஸ்ட். அவர்கள் கோயிலை கட்டி அதனுடைய வழியை கிழக்கு பக்கமாக தான் வைத்திருப்பார்கள். நவ வி டாக் அபௌட் கிறிஸ்டியானிட்டி. நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து சொல்கிறோம். பட் ஹூ இஸ் ஒபேயிங் தி பைபிள். ஆனால் பைபிளிலே சொல்லப்பட்டபடி கீழ்ப்படிவது யார்? தே ஆர் தி பீப்பிள் ஆர் ஓபனிங் தி ஈஸ்டர்ன் கேட். கிழக்கு வாசலை திறந்து வைக்கிற அந்த மக்கள் தான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மக்கள். ஆல்வேஸ் தி கேட் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் வில் பீ ஆன் தி ஈஸ்ட். ஒரு இந்து கோயிலுடைய வாசலை நீங்கள் பார்த்தீர்களானால் ஒரு கிழக்கு பக்கமாக தான் அமைத்திருப்பார்கள். அண்ட் தே வில் ஹேவ் ஸ்ட்ரைப்ஸ் ஆஃப் கிரிம்சன் அண்ட் ஒயிட். அவர்கள் சிவப்பிலும் வெள்ளையிலும் அங்கே பட்டை தீட்டி வைத்திருப்பார்கள். தட் இஸ் இன் தி பைபிள். அதுவும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பட் அவர் சர்ச்சஸ் ஆர் குவைட் டிஃபரண்ட் ஃப்ரம் பைபிள். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு முற்றிலும் மாறுபட்ட அளவில் தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். தட் ஹேப்பன் அட் கிறிஸ்டடி. அங்கே ஆசரிப்பு கூடார பாடத்தை நாம் படித்தால் இட் பீ கவர்ட். அது முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. பட் வி ஹேவ் கட் இட் இன் ஒன் சைடு. அதை நாம் ஒருபுறமாக அதை தனித்து வைத்து பார்த்தால் சோ யூ கேன் சீ தி இன்சைட். நாம் அதன் உள்புறம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். தி என்ட்ரன்ஸ் அந்த வழியிலே அது கிழக்கில் வழியாகத்தான் செல்ல முடியும். அதன் பிறகு அங்கு பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீர் தொட்டி இருக்கிறது. அதன் பிறகு இரண்டாவது பகுதி அது பிரகாரம். இது பரிசுத்த ஸ்தலம். அது மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே சுற்றிலும் இருக்கிற மறைப்பை பாருங்கள். They have red and white stripes. அது சிவப்பு வெள்ளை பட்டை தீட்டப்பட்டிருக்கும். You go to any Hindu temple, it will be like that only. நீங்கள் எந்த இந்து ஆலயத்திற்கு சென்றாலும் எல்லாவற்றிலும் இவ்விதமாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கும். So you can understand. ஆகவே நீங்கள் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் some people from those days they are here in India. ஆதி நாட்களிலே அன்றைக்கு இருந்த யாரோ ஒரு மக்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள் என்றுதான் பொருள். So when the bullock comes in, ஆகவே உள்ளே அந்த காளை அவர்கள் கொண்டு வரும்போது the sinner brings it. ஒரு பாவிதான் அதை உள்ளே கொண்டு வருகிறார். சப்போஸ் தி பிரீஸ்ட் கம்ஸ். ஆசாரியன் வந்தால் ஹில் பிரிங் தி புலக். அவன் அங்கே அந்த காளையை கொண்டு வருகிறான். தி சின்னர் ஹஸ் டு கில் இட். அந்த பாவிதான் அந்த காளையை கொல்ல வேண்டும். ஐ வாஸ் அண்டர் தி இம்ப்ரஷன் தி பிரீஸ்ட் வாஸ் கில்லிங் இட். அந்த ஆசாரியன் தான் அதை கொல்லுகிறான் என்று நான் இவ்வளவு காலம் எண்ணியிருந்தேன். பட் தி சின்னர் கில்ஸ் இட். ஆனால் பாவிதான் எதை அந்த கொண்டு வருகிற அந்த பாவிதான் அதை கொல்ல வேண்டும். இமிடியேட்லி டைஸ். உடனடியாக அது மரிக்கிறது. பட் பிஃபோர் தட் இஸ் வாஷ்ட். ஆனால் அது கழுவப்படுவதற்கு முன்னதாக அவன் அதை கழுவுவதற்கு முன்னதாக கழுவின பிறகு அதன் பிறகு அதை கொல்லுகிறான். அதன் பிறகு அது கீழே கிடக்கிறது. The moment you receive Jesus, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்தில் you die. நீங்கள் அங்கே மரிக்கிறீர்கள். Many people are not dead. அநேகர் இன்னும் சாகவில்லை. நான் என்கிற ஐ நான் என்கிற சுயம் இருக்கிறது. ஐ என்னுடையது என்கிறார்கள். This will never die. இது ஒரு காலம் அழியாது. That means அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் salvation has no meaning. ரட்சிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. If you have been saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் and that moment your head is cut off. அந்த சமயத்திலே உங்களுடைய தலையானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. That is why today, ஆகவே தான் இன்றைக்கு many people's salvation is false. அநேகருடைய ரட்சிப்பு தவறானதாக இருக்கிறது. The other religious people are better than the Christians. கிறிஸ்தவர்களை காட்டிலும் மற்ற மார்க்கத்தில் உள்ள மக்கள் மதத்தில் உள்ள மக்கள் நன்றாக இருக்கிறார்கள். Why? ஏன்? Because they want to follow God. அவர்கள் கடவுளை பின்பற்ற விரும்புகிறார்கள். We want to follow the money and the world. நாம் உலகத்தையும் பணத்தையும் தான் பின்பற்றி வர விரும்புகிறோம். The Hindu yogis. இந்து யோகிகளை எடுத்துக்கொண்டால் they don't want to follow the five senses. அவர்கள் ஐம்புலன்களின்படி நடக்க அவர்கள் விரும்புவதில்லை. Because that is maya. ஏனென்றால் அது மாயா என்று சொல்கிறார்கள். What we see is not eternal. நாம் காண்போது நித்தியமானது அல்ல. But we think this world is very eternal. ஆனால் இந்த உலகமானது நித்தியமானது என்று நாம் எண்ணுகிறோம். This is not eternal. இது நித்தியமானது
அல்ல. Within 100 years, இன்னும் 100 வருடத்துக்குள் all of us will not be here. நாம் எல்லாரும் இங்கே இருக்க மாட்டோம். We would have gone to eternity. நாம் நித்தியத்திற்குள்ளே சென்றிருப்போம். A new generation comes. ஒரு புதிய சந்ததி வருகிறது. But we live as if we are going to live here permanently. ஆனால் நாம் நிரந்தரமாக இங்கே வாழப் போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு நாம் இங்கே இருக்கிறோம். If you know that revelation, நீங்கள் இந்த வெளிப்படுத்தலை தெரிந்து வைத்திருப்பீர்களானால் you change your life immediately. உங்களுடைய ஜீவன ஜீவியமானது உடனடியாக மாறிவிடும். We are like a சத்திரம். நாம் ஒரு இது நமக்கு ஒரு சத்திரத்தை போல் இருக்கிறது. We are just here coming to stay. நாம் இங்கே சிறிது காலம் தங்க வந்திருக்கிறோம் அவ்வளவுதான். Like an aerodrome. ஒரு விமான நிலையத்திலே போய் காத்திருப்பது போல. Nobody will put a garden in the aerodrome. விமான நிலையத்துக்கு வழியாக போகிற யாரும் அங்கே தோட்டம் அமைக்க மாட்டார்கள். Nobody will try to sit there and keep on stitching. அங்கே உட்கார்ந்து கொண்டு தைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். They'll be thinking about going. நாம் எப்பொழுது போவோம் என்பதை குறித்து தான் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். Any moment you can go. எந்த சமயத்திலும் நாம் போக வேண்டிய நேரம் வரும். We are not sure whether we are going to live tomorrow. நாம் நாளைக்கு இருக்க போகிறோமோ இல்லையோ அது கூட நமக்கு நிச்சயமாக தெரியாது. But we behave as if we are going to live here permanently. ஆனால் நாம் நிரந்தரமாக இங்கே வசிக்க போகிறோம் என்ற எண்ணத்தில் நாம் இருக்கிறோம். And talk about my group, this group, that group. என்னுடைய குரூப், அந்த குரூப், இது என்னுடையது என்று விதமாக பேசுகிறோம். Suppose you die today, what will happen to your group and your gatherings? இன்றைக்கு நீ மரித்து போனால் உன்னுடைய குழு என்ன ஆகும், அல்லது நீ சேர்த்து வைத்த மக்கள் தான் என்ன ஆவார்கள்? There are many preachers after death, their group is nowhere. அநேக பிரசங்கிமார்கள் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய குழுக்கள் இப்பொழுது இல்லை. I'm 63 now. எனக்கு இப்பொழுது வயது 63 ஆகிறது. Many preachers. அநேக பிரசங்கிகளை நான் பார்த்திருக்கிறேன். And today, இன்றைக்கு those preachers, they don't have the teeth. அந்த பிரசங்கிமார்களுக்கு இப்பொழுது பல்லு கூட கிடையாது. And they can't even see properly. அவர்களுக்கு கண் பார்வை இல்லை. But thank God. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள். We are getting stronger and stronger. நாம் பலமடைந்து வருகிறோம். So when you cut the head. ஆகவே தலையை துண்டாக்கின பிறகு. Many people don't have the head cut experience. அநேகருக்கு இந்த தலை வெட்டப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். They must have Christ head. அவர்களுக்கு கிறிஸ்துவின் தலை இருக்க வேண்டும். But they have their own head. ஆனால் அவர்கள் இன்னும் தங்களுடைய சொந்த தலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Cut your head away. உங்களுடைய தலையை துண்டாக்கி போடுங்கள். Put on Christ head. கிறிஸ்துவின் தலையை வைத்துக் கொள்ளுங்கள். If you have Christ head. கிறிஸ்துவின் தலை உங்களுக்கு இருக்குமானால் you never talk I. நீங்கள் நான் என்று உங்களுக்கு பேச்சு வராது. Not I, but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே என்று சொல்வீர்கள். Paul had his head cut off. பவுல் தன்னுடைய தலை வெட்டப்பட்டிருந்தான். Paul had his head cut off. பவுலுக்கு தலை வெட்டப்பட்டிருந்தது. And instead of that. அது மாத்திரம், அதற்கு பதிலாக he put on Christ head. கிறிஸ்துவின் தலை உடையவனாயிருந்தான். Is your head cut? உங்களுடைய தலை வெட்டப்பட்டிருக்கிறதா? Then, அதன் பிறகு the skin should be taken away. அந்த காளையினுடைய தோலானது உரிக்கப்பட வேண்டும். தோல் உரிக்கப்பட்ட ஜீவியம். தோல் உரிக்கப்பட்ட ஜீவியம். We have our own skin. நம்முடைய சொந்த தோலை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். Suppose the skin is white. உதாரணமாக இந்த தோல் வெள்ளையாக இருந்தால் நாம் சற்று பெருமையுள்ளவர்களாக காணப்படுகிறோம். That is the skin. Your skin is not taken away. ஆகவே இன்னும் உங்களுடைய தோல் உரிக்கப்படவில்லை என்று பொருள். Oh, he is a locust, I am a high caste. Your skin has not been taken away. ஓ, அவன் கீழ் ஜாதி, இவன் மேல் ஜாதி, உங்களுடைய தோல் இன்னும் உரிக்கப்படவில்லை. Oh, I am a Tamilian, he is a Malayali, he is a Kerala man, he is an Andhra man. Your skin is not taken away. ஓ, இவன் தமிழன், அவன் மலையாளத்துக்காரன், அவன் தெலுங்குக்காரன், உங்களுடைய தோல் இன்னும் உரிக்கப்படவில்லை. We are all human beings. நாம் எல்லாரும் மனுஷ வர்க்கத்தினர். We can say we are Indians because we are staying in India. நாம் இந்தியாவிலே தங்கிறபடியினால் நாம் இந்தியர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். But அல்லாவிட்டால் we are all creation of God. நாம் எல்லாரும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். We are made to be loving each other. நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். But when the devil gets in, ஆனால் பிசாசு நமக்குள்ளே வரும்பொழுது we become dogs and bulls. நாம் நாய்களும் இன்னும் எருமைகளுமாக மாறிவிடுகிறோம். That is why Noah's ark. ஆகவேதான் நோவாவின் பேழையிலே animals went. மிருகங்கள் உள்ளே சென்றன. Today in the ark of Christ Jesus. இன்னைக்கு கிறிஸ்து இயேசுவின் பேழையிலே all these animals going. இந்த எல்லா மிருகங்களும் உள்ளே பிரவேசித்திருக்கின்றன. No decent people going. நல்ல மக்கள் உள்ளே செல்லவில்லை. All bad people. கெட்டவர்கள் தான் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். The righteous of God. தேவனுடைய நீதியுடைய மக்கள். As your skin be taken away. ஆகவே உங்களுடைய தோலானது உரிக்கப்பட வேண்டும். Many people's skin are not taken away. அநேகருடைய தோல் இன்னும் உரிக்கப்படாமலே இருக்கிறது. I am more educated than you. நான் உங்களை விட நான் நன்றாக படித்திருக்கிறேன் என்று பெருமைப்படுகிறார்கள். Not skin and not been taken. இன்னும் உங்களுடைய தோல் உரிக்கப்படவில்லை. I am more beautiful than you. நான் உன்னை காட்டிலும் அழகுள்ளவனாக இருக்கிறேன். I am taller than you. நான் உன்னை விட வளர்த்தியாக இருக்கிறேன். One fellow was scolding a fellow. ஒருவன் இன்னொருவனை திட்டிக் கொண்டிருந்தான். விதமாக நீ கருப்பன் என்று சொன்னான். You know the fellow was scolding the other fellow. இந்த திட்டுகிற அந்த அவன் you are like a black which is water is poured on the palmyra tree, that black color. நீ நனஞ்ச பனை மாதிரி அந்த நிறத்தில் இருக்கிறான்னு சொல்லி இவன் மறுபடியும் சொன்னான்.
பிளாக்கு அவ்வளவு சண்டை. அந்த கருப்புக்கு ரெண்டு பேருமே கருப்பு தான், அந்த கருப்புக்கு அவ்வளவு சண்டை. சோ டுடே அவ இன்றைக்கு மெனி பீப்புள் ஸ்கின் இஸ் நாட் டேக்கன், மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஸ்கின் இஸ் நாட் பீன் டேக்கன். அநேகருடைய தோல் இன்னும் உரிக்கப்படவில்லை, கிறிஸ்தவருடைய அநேகருடைய தோல் இன்னும் உரிக்கப்படவில்லை. ஐ பிலாங் டு தட் சர்ச், நான் அந்த சபையை சேர்ந்தவன். ஐ அம் திஸ் டினாமினேஷன், நான் இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவன். நோபடி இஸ் வில்லிங் டு சே ஐ அம் கிறிஸ்ட், நான் கிறிஸ்துவுக்குரியவன் என்று யாரும் சொல்ல விரும்புவதில்லை. தே நாட் ஓன்லி ஹேவ் தி ஹெட், அவர்களுக்கு தலை இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, ஸ்கின் இஸ் நாட் பீன் டேக்கன், அவருடைய தோலும் உரிக்கப்படாமல் இருக்கிறது. ஆஃப்டர் தட், அதன் பிறகு that is not fit for sacrifice yet, இன்னும் அது பலிக்கு ஆயத்த தகுதி அடையவில்லை. You have to take his stomach out, அதனுடைய குடல் வயிற்று பாகத்தை வெளியே எடுக்க வேண்டும். All dirt there, அங்கே அழுக்குகள் எல்லாம் உள்ளே தான் இருக்கின்றன. Not what is going into the mouth is sinful, வாசம் வாயின் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறது பாவம் உள்ளது அல்ல. What is coming from inside, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் அது தீட்டுப்படுத்துகிறது. Inside the stomach, வயிற்றுக்குள்ளே all kinds of worms, எல்லா புழுக்கள் இருக்கின்றன. Small worms, சின்ன புழு. Tape worms, பெரிய புழு. So many kinds of worms, அநேக புழுக்கள் இருக்கின்றன. And all bad smell, எல்லா கெட்ட துர்வாசனைகளும் உள்ள இருக்கின்றன. So unless your stomach is taken away, அவை உங்களுடைய வயிற்று பாகமானது எடுக்கப்படாவிட்டால், all your intestines are thrown out, உங்களுடைய எல்லா குடல் பகுதிகளும் வெளியே எடுத்து எரியப்படாவிட்டால், you are not fit for the sacrifice, நீங்கள் பலிக்கு தகுதியானவர்கள் அல்ல. குடல் எடுக்கப்படாத ஜீவியம், குடல் எடுக்கப்படாத ஜீவியம். Have your stomach been taken away, உங்களுடைய குடல் எடுக்கப்பட்டு விட்டதா? Many people they talk big, you know, அநேகர் பெரிதாக பேசுகிறார்கள். But you know their stomach is still there, ஆனால் அங்கே வயிற்று பாகம் இன்னும் அவர்களுக்கு உள்ளே தான் இருக்கிறது. முற்றிலும் புழுக்களால் நிறைந்திருக்கிறது. உள்ளே உள்ள புழுக்கள், அந்த அசுத்தங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். அதை வெட்டி அதன் பிறகு வெளியே அகற்றப்பட வேண்டும். அதன் பிறகு கழுவ வேண்டும். All the kidneys are taken away, அங்கே உள்ளே உள்ள எல்லா மூத்திர காயில் எடுக்கப்பட வேண்டும். Fat is taken away, கொழுப்பு தகனிக்கப்படுகிறது. It is burnt, அது சுட்டரிக்கப்படுகிறது. Then the sacrifice, அதன் பிறகு இந்த பலி. Still not ready, இன்னும் ஆயத்தப்படவில்லை. இதோ சர்வ அங்க தகன பலி, சர்வ அங்க தகன பலி. All your parts will be cut into pieces, உங்களுடைய எல்லா சரத்துள்ள அவயவங்களும் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். Our hand says, நம்முடைய கை சொல்லுகிறது, I'll beat you, நான் உன்னை அடிப்பேன் என்று சொல்லுகிறது. It has to be cut, அதுவும் அங்கே வெட்டப்பட வேண்டும். When this hand is cut into five places, இந்த கை ஐந்து துண்டாக வெட்டப்பட்டு விட்டால், there won't be say I, நான் என்று சொல்வதற்கு அங்கு ஒன்றும் இருக்காது. I'll beat you, நான் உன்னை அடிப்பேன் என்று வராது. So our hands have not been cut, அவ என்னுடைய கைகள் இன்னும் வெட்டப்படாமல் இருக்கின்றன. It has been cut into pieces, அது துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும். After cutting into the pieces, அது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட பிறகு, it is placed on the altar, அது பலிபீடத்திலே வைக்கப்படுகிறது. With all the firewood, அங்கு விறகோடு வைக்கப்பட்டு, and the fire has to burn that, அந்த அக்னியானது அதை சுட்டெரிக்க வேண்டும். That fire is not a human fire, அந்த அக்னியானது மனிதர்களால் கொண்டுவரப்பட்ட அக்னி அல்ல. When the Holy Ghost fell, பரிசுத்தாவி விழுந்த பொழுது, God's fire came, தேவனுடைய அக்னி விழுந்தது. For 2000 years that fire is continuing, 2000 ஆண்டுகளாக அந்த அக்னியை தொடர்ந்து வைத்துக் கொண்டே வருகிறார்கள். That is a fire which can burn that thing, அதுதான் அந்த காரியங்களை சுட்டெரிக்க கூடிய அக்னியாகும். When the human body is burnt, மனித சரீரமானது சுட்டெரிக்கப்படும் பொழுது, the human body sits, திடீரென்று அந்த மனுஷிய சரணம் எழும்பி உட்காருகிறது. People get afraid, ஜனங்கள் பயந்து விடுகிறார்கள். உயிரோடு வருது, அது உயிரோடு வருது என்று சொல்கிறார்கள். Like that, அதே போல, till you put in the fire, நீங்கள் அக்னியிலே போட்டு சுட்டரிக்கப்படும் வரை, you know, suddenly the nerves get up, திடீரென்று அந்த நரம்பானது எழும்பிக் கொள்ளும். But his eye will not be burning, ஆனால் இந்த கண்ணானது ஒருவேளை, இந்த சுயமானது இன்னும் அது அழிக்கப்படாமல் இருக்கும். நான், நான் என்கிற அந்த நான், நான் நான், நான் என்னுடையது, 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 மை குரூப், இது என்னுடைய குழு. ஐ, நான் தான், ஐ, நான் தான். The eye must be burnt, இந்த நான் என்கிறது சுட்டரிக்கப்பட வேண்டும். அந்த that bone will not be burnt, அந்த bone, அந்த எலும்பானது சுட்டரிக்கப்படாது. When the fire goes, அந்த தீயானது எரியும் பொழுது, everything will burn, எல்லாம் அங்கே எரியும். The bone will say I, ஆனால் அந்த எலும்பு இன்னும் என்ன சொல்லும், நான் என்று அது எரியாமல் இருக்கும். That has been burnt, அதுவும் அங்கே சுட்டரிக்கப்பட வேண்டும். When that is burnt, அது சுட்டரிக்கப்பட்ட பிறகு, the whole thing is by being burnt, முழு எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு விடுகிறது. When in the altar, பலிபீடத்திலே, there is a little portion, all the ashes fall down, அங்கே சிறு சிறு துவாரங்கள் உள்ளது, அது வழியே எல்லா சாம்பலும் கீழே கொட்டப்படுகிறது. The whole sacrifice is burnt to ashes, ஆகவே அந்த முழு பலியும் அங்கே சாம்பலாக்கப்படுகிறது. You don't see the sacrifice on the top, ஆகவே அதன் மேலே பலி இருப்பதை நாம் காண முடியாது. All burnt to ashes, எல்லாம் அங்கே சாம்பலாக்கப்பட்டு விடுகிறது. And this ashes, இந்த சாம்பல் taken out, அது வெளியே எடுக்கப்பட்டு outside the camp,
பாளையத்து புறம்பே கொண்டு செல்லப்பட்டு and thrown out on the ground. அது அங்கே பாளையத்து புறம்பே கொட்டப்படுகிறது. We have to become like ash. நாம் அந்த சாம்பலை போல ஆக வேண்டும். That is why the Hindus put thirunir. ஆகவே தான் இந்துக்கள் திருநீர் என்று அணிகிறார்கள். We are going to become ash like that. நாம் அதே போல நாம் சாம்பலாக போகிறோம் என்பதை நினைவுபடுத்துவதற்காக செய்கிறார்கள். They will say thirunir. அவர்கள் திருநீர் என்று சொல்கிறார்கள். Water of separation. அது water of separation. அது தண்ணீரின் பிரிவினையாகும். சுத்திகரிப்பது. You know, the Hindus retain certain thing where we can find out easily. நாம் எளிதாக கண்டுகொள்ளக்கூடிய சில காரியங்களை இந்துக்கள் இன்னும் வைத்து வைத்திருக்கிறார்கள். Now when the Jews came to India, யூதர்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது, the Hindus were here. இந்துக்கள் இங்கே இருந்தார்கள். They were Abraham's relation formally. அவர்கள் ஆரம்பத்திலே ஆபிரகாமுடைய சந்ததியாராய் இருந்தார்கள். They were all the same family, they came together. அவர்கள் ஒரே குடும்பமாய் இருந்தபடியாலே அவர்கள் இணைந்து கொண்டார்கள். They were worshipping cows. அவர்கள் பசுவை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். These people killed cows. ஆனால் இவர்களோ பசுவை கொன்றவர்கள். So both were fighting. அவர்கள் இருவரும் சண்டையிடுகிறார்கள். And at last they came to settlement. கடைசியிலே அவர்களுக்குள்ளே ஒரு முடிவுக்குள்ளாக வந்தார்கள். You should not kill cow. நீங்கள் பசுக்களை கொல்லக்கூடாது. They said we want the ash. ஆனால் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு அந்த திருநீர் வேண்டுமே. Oh, how can you give ash? அப்படி என்றால் எப்படி நீங்கள் எங்களுக்கு அந்த திருநீரை கொடுக்க முடியும்? You can't kill the cow. நீங்கள் பசுவை கொல்லக்கூடாது. We can take ash by the killing of the cow only. ஆனால் அந்த பசுவை கொல்லுகிறதிலிருந்தானே நாங்கள் திருநீர் எடுக்க முடியும். At last the agreement is taken. அதன் பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. You better burn the dung. நீங்கள் அதிலிருந்து வருகிறதான சாணியை சுட்டரித்து then you can use it for like a cow, killing a cow. ஆகவே அதை பசுவில் கொண்டு எடுத்தது போல நீங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம் என்று செய்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அவை இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். But you know what they did? ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? They didn't stop that word. அவர்கள் அந்த வார்த்தையை அப்படியே நிறுத்திவிடவில்லை. திருநீர் திருநீர் என்று அப்படியே வைத்துக் கொண்டார்கள். Water of separation. பரிசுத்த தண்ணீர் என்று வைத்துக் கொண்டார்கள். So that means அவை அதன் பொருள் என்னவென்றால் it's the same meaning what is told in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டதோ அதே அர்த்தம் வரக்கூடிய அளவுக்கு திருநீர் என்று வைத்துக் கொண்டார்கள். That is not திருநீர். அது திருநீர் அல்ல. It's not water of separation. அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஜலம் அல்ல. But ஆனால் that name they retained it. அந்த பெயரை அவர்கள் அப்படியே வைத்துக் கொண்டார்கள். This comes under the curse in the Bible. இது வேதத்தில் சொல்லப்படும் பொழுது சாபத்தின் கீழாக இது வருகிறது. If you turn to Malachi, நீங்க மல்கியா தீர்க்கதரிசன God gave some curse to Judah and Levites. யூதா கோத்திரத்துக்கும் லேவியர்களுக்கும் அவர் சில சாபங்களை சொல்லுகிறார். And it comes there. அதை பற்றி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. You put all the cow dung ashes on your face. அங்கு நீங்கள் உங்களுடைய முகங்களிலே சாணி வாரி இறைப்பேன் என்று சொல்லுகிறார். Why? ஏன்? Because under the curse. அந்த சாபத்தின் கீழாக. They had to do that for some time. அவர்கள் சில காலம் அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். As a type of sacrifice. அவை பலிக்கு அடையாளமாக அவர்கள் அதை செய்து வருகிறார்கள். In the same way. அதே விதமாக. Jesus also was a sacrifice. இயேசுவும் ஒரு பலியாக இருந்தார். He had to be taken out of the camp. அவர் பாளையத்துக்கு புறம்பாக கொண்டு செல்லப்பட்டு அங்கே மரித்தார். அங்கே அவருடைய சாம்பல் everybody has to trample the ash. எல்லாரும் அங்கே காலின் கீழே மிதிக்க வேண்டியதா இருந்தது. Like a doormat. ஒரு வாசல்ல நாம் போடுகிறோம் அல்லவா டோர் மேட். அதே போல ஒரு வாசல்ல போடப்பட்டிருக்க அதை ஒவ்வொருவர் வருவார்கள். நன்றாக தங்களுடைய காலை அதிலே மிதிப்பார்கள். அவருடைய காலில் உள்ள எல்லா அழுக்களையும் அவர் அந்த வாசல் மிதியில போட்டு அதை மிதிப்பார்கள். So we have to become like that. அவை நாம் அவ்விதமாக ஆனோம். Every Dick, Tom and Harry will rub his dirt on us. வந்தவர்களும் போனவர்களும் தங்களுடைய நம் மேல் அவர்களை உரசினார்கள், அழுக்கை வைத்தார்கள். So this ash. ஆனால் இந்த திருநீரானது everybody trample it. எல்லாரும் அதை மிதித்தார்கள். Have you come into that life? நீங்கள் அந்த ஜீவியத்துக்கு வந்திருக்கிறீர்களா? Somebody tramples us. மிதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். யாராவது நம்மை மிதித்தால் என்ன நினைச்சா? நீ என்ன நினைத்தா என்று சொல்கிற சாகல நினைச்சேன். உன் சாகல என்று நான் நினைத்தேன். நீ மரித்திருந்தாயானால் நீ கோபப்பட மாட்டாய். Because you are not dead. நீ இன்னும் சாகாதபடியினால் you are still having life. இனி இன்னும் உனக்கு சொந்த ஜீவியம் சொந்த ஜீவனுடையவனாய் இருக்கிறாய். A sacrifice will not have his own life. ஒரு பலியை எடுத்துக்கொண்டால் அந்த பலிக்கு தன்னுடைய சொந்த ஜீவன் இருக்காது. It will be living on God's law. அது தேவனுடைய ஜீவனில் தான் வாசம் பண்ணும். But today ஆனால் இன்றைக்கு two people get together. இரண்டு பேர் ஒன்று சேருகிறார்கள். One is a complete sacrifice. ஒருவர் முற்றிலுமாக தகனபலி பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறார். Other is a imitation sacrifice. ஆனால் இன்னொருவர் பலிக்கு பாவனையாக இருக்கிறார். Both will go together. இரண்டு பேரும் ஒன்றாக செல்கிறார்கள். I agree. நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். We are all one. நாம் எல்லாரும் ஒன்றுதான். We are all good. நாம் எல்லாரும் நல்லவர்கள் தான். But ஆனால் I will have my group. என்னுடைய சொந்த குழு என்னிடத்தில் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்கிறார்கள். This is the trouble with the people today. இதுதான்
இன்றைக்குள்ள ஜனங்களிடத்தில் உள்ள கோளாறு. Why money comes there? ஏனென்றால் பணம் அங்கே அதுதான் காரியம். When God told me not to collect money. தேவன் என்னிடத்திலே நீ பணத்தை வசூல் செய்ய வேண்டாம் என்று சொன்ன பொழுது I was very angry. நான் மிகவும் கோபமடைந்தேன். How can we live? நாம் எப்படி பிழைக்க முடியும்? Without collecting money. பணம் வசூலிக்காமல் எப்படி நாம் வாழ முடியும் என்று எண்ணினேன். God told me I'll send it to you. ஆனால் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு பணத்தை அனுப்புகிறேன் என்று சொன்னார். If you are in God. நாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தால் Without asking the money should come. நாம் கேட்காமலேயே நமக்கு தேவையான பணம் தானாக வரும். Then you are in God. அப்படி என்றால் நீ தேவனில் இருக்கிறாய் என்று பொருள். Brother, they were asking for tithes. சகோதரனே அவர்கள் தசமாவை கேட்கிறார்களே. That was before Jesus time. அது இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னால். They had to live on that. அவர்கள் அதிலே தான் பிழைக்க வேண்டும். But when God has filled us with the Holy Spirit. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பின பிறகு. If people are not giving without asking. நாம் கேட்காமலேயே கொடுக்கிற மக்கள். How can you believe God? அவர்களை கொடுக்காவிட்டால் எப்படி அவர்கள் தேவனை நம்ப முடியும்? You know, in offering. காணிக்கையை பார்த்தால் for the last 5 days கடந்த 5 நாட்கள்ல we got about nearly 70 rupees 70 ரூபாய் போல் நமக்கு கிடைத்தது for the meetings இந்த கூட்டங்கள்ல what a great amount God has given you know தேவன் நமக்கு எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறார் பார்த்தீர்களா praise the lord கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் our people who came to the meetings இந்த கூட்டங்களுக்கு வந்த நம்முடைய ஜனங்கள் all the people gave only so much அவர்கள் எல்லாரும் இவ்வளவு தான் கொடுத்திருக்கிறார்கள் but I put the box in a why ஆனால் நான் அந்த பெட்டிகளை வைத்தேன் காரணம் என்ன தெரியுமா you know கண்டிஷ்டி கழிப்பாங்க கண்டிஷ்டி கழித்தல் என்று சொல்வார்கள் அல்லவா they put some image on the top or push that pumpkin on the top ஒரு பெரிய கட்டடம் கட்டினால் அதிலே ஒரு பூசணிக்காயை வைத்து அதிலே படம் வரைந்து வைத்திருப்பார்கள் so everybody will say அவ எல்லாரும் அதை கடந்து செல்கிறவர்கள் lot of money going into the boxes ஓ பெட்டியிலே நிறைய பணம் போகிறது என்று நினைப்பார்கள் நிறைய பணம் ஒரு கிடைக்கிறது என்று சொல்வார்கள் tell my wife அவ நான் என் மனைவியிடம் சொன்னேன் when you empty the box put lot of coins there அங்கே அந்த அந்த பெட்டியை நாம பெட்டியில உள்ள திறந்து எடுக்கும் பொழுது உள்ளே நிறைய துட்டு காசை போட என்று சொன்னேன் she took the money as you put the money the coins there அவே அவளே பணத்தை எடுத்து அதிலே அந்த துட்டுகளை போடு என்று சொன்னேன் so I'll see the people அவே நான் பார்க்கும் ஆட்களை பார்க்கும் பொழுது ரொம்ப காசு இருக்கு காசு ரொம்ப இருக்குன்னு நினைப்பார்கள் so one man அவன் ஒருவன் he was following me அவன் என்ன பின்னால் வந்து கொண்டிருந்தான் open the box பெட்டியை திறந்தேன் உடனே அவன் அங்கே உள்ள என்ன இருக்குது என்று அவனும் பார்க்க ஆசைப்பட்டான் அட பாவியோ அட பாவியா 50,000 people has come 50,000 ஆட்கள் வந்திருக்கிறார்கள் you got only so much உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைத்ததா கண்ணீர் கழிச்சிட்டேன் கண்ணீர் கழித்து விட்டு பூசணிக்காய் பார்த்துட்டா நீ அவ பூசணிக்காய் பார்த்து விட்டாரு from that day curse is gone அவ அந்த நாளிலிருந்து அந்த சாபமானது போய் விட்டது what happened அவ என்ன நடந்தது we had lot of expenses நமக்கு அனே இந்த கூட்டங்களுக்கு அனே செலவானது how did the money come அப்படி என்றால் பணம் நமக்கு எப்படி வந்தது how did the water come through the well எவ்விதமாக கிணற்றின் அடியிலிருந்து தண்ணீர் வருகிறது it be coming under the well அதுக்கு அந்த கிணற்றின் அடியிலிருந்து தான் ஊறுகிறது in the same way அதே விதமாக we don't know from where it comes அது எங்கிருந்து எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியாது suddenly yesterday திடீரென்று நேற்று தினத்தில் ஒருவர் one lady was not in our ministry ஒரு அம்மாள் நம்முடைய ஊழியத்தில் இல்லாத ஒரு அம்மாள் she gave an envelope ஒரு கவரை எனக்கு கொடுத்தார்கள் குடிதே நான் வைத்துக் கொண்டேன் என்னதோ this might be 10 rupees ஒரு 10 ரூபாய் இருக்கலாம் நினைத்துக் கொண்டேன் and went home வீட்டுக்கு போய்ட்டேன் that was 1000 rupees அதிலே 1000 ரூபாய் இருந்தது I was thinking நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் there are so many believers in our ministry நம்முடைய ஊழியத்தில் अनेक விசுவாசிகள் இருக்கிறார்கள் they say I love God நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் what why did this lady give ஏன் இந்த அம்மாள் வந்து இப்படி தனியாக கொடுக்கிறார் but she told me அவர் என்ன இடத்துல என்ன சொன்னார் you only preaching for 15 minutes கிடைக்காது நீதான் சாபிக்கப்படுவான் அவன் அல்ல கேக்குறவன் தான் கர்ஸ்ட் கேக்குறவனுக்கு தான் சாபம் வரும் சோ வாட் இஸ் தி பீப்பிள் சே டுடே அவ இன்னைக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஓ பே தி டைட்ஸ் ஓ உங்களுக்கு தசமாங்களை கொடுங்கள் யூ ஆர் டீசன்ட் பெகர் நீ மரியாதை பிச்சைக்காரன் மரியாதை பிச்சைக்காரன் மரியாதை பிச்சைக்காரன் இப் எனிபடி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃப்ரம் டைட்ஸ் யாராவது உங்களிடத்தில் வந்து தசமாங்கள் கொடுங்கள் என்று கேட்டால் இஸ் நாட் எ சைல்ட் ஆஃப் காட் இஸ் எ டீசன்ட் பெகர் டிக்னிஃபைட் பெகர் அவன் வந்து தேவனுடைய பிள்ளை இல்ல அவன் ஒரு மரியாதை பிச்சைக்காரன் யூ கோ நீல் டவுன் அண்ட் ப்ரே நீங்க போய் முழங்கால் படிட்டு God has called you. தேவன் உங்களை அழைத்திருந்தால் the money comes running.
பணம் தானாக ஓடி வரும். A fellow whom God has not called, தேவன் அழைக்காத ஒரு மனுஷன் இருந்தால், he will collect money, அவன் பணம் சேகரிப்பார். Anybody who collecting money is having no call of God. பணம் வசூல் பணத்தை காணிக்கை தாருங்கள் தாருங்கள் என்று வசூல் பண்ணுகிறவன் தேவனுடைய அழைப்பு இல்லாதவன். One day, ஒரு நாள், I was telling God, நான் தேவனிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தேன், how can people give me money without asking? கேட்காமல் ஜனங்கள் எப்படி நமக்கு பணம் தருவார்கள்? And one God told me, you must go to London. நீ லண்டன் போக வேண்டும் என்று கடவுள் என்னிடம் சொன்னார். Where's the ticket money? ஆனால் போவதற்கு பிரயாணத்திற்கு பணம்? If God said go, தேவன் போ என்று சொன்னால் அவ்வளவுதான், the money will come. பணம் தானாக வரும். I was, you know, the first money which came to me, முதலாவது எனக்கு வந்த பணம் எது தெரியுமா? தினகரன் ஃாதர், தினகரன் அவருடைய தகப்பனார் தான் எனக்கு. Brother, we got blessing from you. சகோதரனே, உங்களால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். So this 200 rupees for you. ஆகவே இந்த 200 ரூபாய் உங்களுக்கு தகப்பனிடத்திலிருந்தும் முதல் முறையாக நான் வெளிநாடு போகும் பொழுது எனக்கு பணமும் கடிதமும் வந்தது. அந்த சமயத்தில் நான் வேலூர் போவதற்காக அந்த பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. எனக்கு போவதற்கு பிரயாணத்துக்கு டிக்கெட்டுக்கு பணம் இல்லை. Boy became sick. திடீரென்று ஒரு பையன் மிகவும் சுகவீனமாகி விட்டான். The Lord healed him. கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். And the boss said, அந்த பையன் சொன்னான், முதலாளி சொன்னார், I'll give you the ticket. நான் உங்களுக்கு வேண்டிய டிக்கெட்டை தருகிறேன். I'll get you the passport. அவன், நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி தருகிறேன். So when I went to the aerodrome, ஆகவே நான் விமானத்தளத்திற்கு சென்ற பொழுது, I got the ticket. எனக்கு டிக்கெட் கிடைத்தது. 500 anas with me. 5.5 அணா என்னிடத்தில் இருந்தது. My wife telling, என்னை மனைவி சொன்னாள், எப்படித்தான் போயிட்டு திரும்பியோளோ தெரியல. எப்படித்தான் போயிட்டு திரும்பியோளோ தெரியலன்னு சொன்னா. My God will go before me. என்னுடைய தேவன் எனக்கு முன்னால் செல்வார். You talk so many things, some of our believers. நம்முடைய விசுவாசிகள் வாயில் வந்தபடி பேசிக்கொள்ளலாம். Brother, சகோதரன், God is not helping us. தேவன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை. You are not seeking God properly. நீங்கள் தேவனை சரியாக தேடவில்லை என்றுதான் பொருள். You are visiting people for money. நீங்கள் ஜனங்களை எதற்கு சந்திக்கிறீர்கள் என்றால் பணத்திற்காக சந்திக்க போகிறீர்கள். My wife and I, நானும் என்னுடைய மனைவியும், I love my wife very much. நான் என்னுடைய மனைவி இன்றைக்கு அதிகமாக நேசிக்கிறேன். Because, ஏனென்றால், when I am discouraged, நான் சோர்வாய் இருக்கும் பொழுது, she will come. அவள் வருவாள். நானும் பெரிய சண்டீர்ல நினைச்ச ஒரு காசுக்கு ஒரு தைரியம் இல்லையா உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சமும் தைரியம் இல்லையா? நான் பெரிய சண்டீர் நினைச்சேன் உங்களை. How can God let us down? கர்த்தர் எப்படி நம்மை கைவிடுவார்? But he is not giving us anything. நமக்கு ஒன்றும் அவர் தரவில்லையே நான் சொல்வேன். Let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று அவள் சொல்வார். When we both combined together. அவை நாங்கள் இருவரும் இணைந்து விதமாக இருந்த ஜெபித்த பொழுது, she will give a prayer with a very deep prayer. அவை ஆழமான ஒரு ஜெபத்தை அவசிய அவள் செய்வார். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களுமே நம்பி வந்தோமே. எங்களுக்கு இந்த கதியா? எங்களுக்கு இந்த கதியா என்று கேட்பார். Right, 5 minutes the money will come. 5 நிமிடத்திற்குள்ளே தேவையான பணம் வந்துவிடும். 40 years, 40 ஆண்டுகளாக. If the God could lead us like that, தேவன் எங்களை அவிதமாக நடத்த முடியுமானால், the present day preachers, சர்க்கால பிரசங்கிமார்கள், oh, I got so much money, ஓ, எங்களுக்கு இவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள். You got that money by wrong means. நீங்கள் தவறான வழியிலே அந்த பணத்தை பெற்றிருக்கிறீர்கள். I'll tell you, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், any believer, எந்த விசுவாசியும், in our ministry, நம்முடைய ஊழியத்தில் உள்ள விசுவாசி, for 2 years he'll suffer. 2 வருடங்களாக அவர்கள் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். Then only becomes like Job and able to see the redeemer. அதன் பிறகுதான் யோவை போல அவர் எப்படி தன் மீட்பரை கண்டானோ அதே போல தான் அவளுக்கு மீட்பு வரும். To see the redeemer, அவை மீட்பரை காண்பதற்கு, not to the head knowledge, அவனுடைய சரீரத்தின் தலையிலுள்ள உள்ள ஒரு ஞானத்தினால் அல்ல, from his heart, அவனுடைய இருதயத்தினாலத்தில், at least 2 years he will put into the mill. 2 வருடங்களாக நீங்கள் அந்த இயந்திர சாலையிலே போடப்பட வேண்டும். My 3 children, என்னுடைய 3 பிள்ளைகளும், they are now like this. அவள் இப்பொழுது இப்படி இருக்கிறார்கள். But when we are starving, they were starving. ஆனால் நாங்கள் பட்டினியா இருந்த பொழுது அவர்கள் பட்டினியாக கிடந்தார்கள். I remember Dayavu. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, Dayavu. He was in the school. அவன் பள்ளியில இருந்தான். அப்பா, அப்பா, பசிக்குது, பசிக்குது, என்னடா செய்ய, என்னடா செய்ய. Our God has done this. நம்முடைய கடவுள் இப்படி செய்திருக்கிறார். Give me something. எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்பான். In the home, வீட்டில, sometimes, சில சமயங்கள்ல, we'll have little food. எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் தான் இருக்கும். My wife and I will starve and give to the children. என் மனைவி நானும் பட்டினி கிடந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்போம். But today preaching. ஆனால் இன்றைக்கு என்ன பிரசங்கம்? Lord has come down. கர்த்தர் இறங்கி வந்து விட்டார். We got everything to eat. நமக்கு எல்லாம் சாப்பிட கிடைக்கிறது. Something wrong with you. அப்படி என்றால் உங்களுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. Because that is my experience. ஏனென்றால் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன். You can never learn God's move without suffering. நீங்கள் கஷ்ட
கட்டப்படாமல் தேவனுடைய அசைவை கண்டுகொள்ளவே முடியாது. That is why. ஆகவேதான் that God said. தேவன் சொல்கிறார். I led you through the wilderness. நான் உன்னை வனாந்தரத்திலே வழியாக நடத்தி. In such a dry place. நான் வறண்ட இடங்கள் வழியாக உன்னை நடத்தி. No, to show you. உன்னை எதற்காக நடத்தின என்றால் உன்னை காண்பிப்பதற்கு. That I am God. நான் கடவுள் என்பதை தேவன் என்பதை காண்பிப்பதற்கு நடத்தினேன். They found out God only in the wilderness. அவர்கள் வனாந்தர ஜீவியத்தில் தான் அவர்கள் தேவனை கண்டுகொண்டார்கள். How is that? எப்படி அவர்கள் கண்டார்கள்? This tabernacle is only in the wilderness. இந்த ஆசரிப்பு கூடாரம் வனாந்தரத்தில் தான் இருந்தது. So in the wilderness life, அவர்கள் வனாந்தர ஜீவியத்திலே God was proving them in so many ways. தேவன் அநேக வழிகளில் அவர்களை சோதித்தார். When the difficulty comes, கஷ்டம் வந்தபொழுது they will reveal their true character. அவர்கள் தங்களுடைய உண்மையான குணாதிசயத்தை வெளிப்படுத்தினார்கள். பணம் பெற்றிருக்கிற எல்லா மக்களும் பணத்துக்கு பிரகால அலைகிற மக்கள் எல்லாரும் பாவத்தில் நிலைத்திருக்கிறார்கள். நீங்கள் தேவனை ஒருபோதும் கண்டுகொள்ள முடியாது. So when I went to London, ஆகவே நான் லண்டனுக்கு சென்ற பொழுது at that time, அந்த சமயத்தில் I got from, that's the first time going to London. நான் முதல் முறையாக அப்பொழுது லண்டன் சென்றிருந்தேன். I'm going in the plane to Glasgow. நான் கிளாஸ்கோ என்ற ஒரு ஊருக்கு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தேன். And the pilot said, we may not land on the Glasgow, the plane may crash. ஆகவே விமானத்தில் அறிவிப்பு கொடுத்தார்கள், நாம் கிளாஸ்கோவில் போய் இறங்க முடியாது, ஒருவேளை விமானம் விபத்துக்குள் ஆனாலும் ஆகலாம் என்று சொன்னார். எனக்கு அடிவயிரெல்லாம் குடுகுடுங்கு, எனக்கு அடிவயிரெல்லாம் குடுகுடுன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, 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 ஐயோ பிளேன் கிராஷ் ஆகுங்க, ஐயோ பிளேன் நொறுங்க போதுங்கிறானே, சம்பவத்தை வி எஸ்கேப், எப்படியோ நாங்கள் தப்பி விட்டோம். பட் ஐ ஹவ் நோ மணி டு கோ எனிவே. ஆனால் அங்கிருந்து எங்க செல்ல எனக்கு பணம் கிடையாது. ஒன் அமெரிக்கன் வாஸ் தேர், அங்கே ஒரு அமெரிக்கன் இருந்தான். ஹூ ஆர் யூ பாய், நீ யார் என்று கேட்டான். ஐ அம் எ ஸ்பீக்கர் ஃபார் திஸ் கான்ஃபரன்ஸ், நான் இந்த மாநாட்டிற்காக அழைக்கப்பட்டிருந்த ஒரு பேச்சாளர் என்று சொன்னேன். கமா வாருங்கள். வி வென்ட் டு தி கேம்ப். ஆகவே அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்தோம். I want about 2000 rupees for the fees. அங்கே உள்ளே நுழைய வேண்டுமானால் 2000 ரூபாய் அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். This man said, அவர் இந்தால் சொன்னார், I'll pay it. நான் அதை கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பதான் ஒரு பெரிய மூச்சு, பெருமூச்சு, நிம்மதியான மூச்சு வந்தது. ஒரு தத்து கழிஞ்சாச்சு, ஒரு தத்து கழிஞ்சாச்சு. After the meeting, அதன் பிறகு கூட்டத்துக்கு பிறகு I came to the hotel. நான் ஹோட்டலுக்கு வெளியே வந்தேன். That fellow showing the bill. அவன் அந்த பில்லை காட்டுகிறான். 1000 rupees sir. 1000 ரூபாய். இது வேற அநியாயமா? Where will I go for 1000 rupees? இந்த 1000 ரூபாய்க்கு நான் என்ன செய்வது? Tomorrow that fellow will catch my throat. நாளைக்கு என்னை தொண்டையை பிடித்து நெரிப்பானே. In the midnight. அவன் நடுஇரவிலே. One fellow came and knocked at the door. ஒருவன் வந்து என் கதவை தட்டினான். Are you lorry? நீங்க லாரியா என்று கேட்டான். Yes. ஆம் என்று சொன்னேன். What's the matter with? என்ன காரியம் என்று கேட்டேன். God appeared to me in the dream. தேவன் எனக்கு சொப்பனத்திலே வந்தார். And wanted to give me 1000 rupees. 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்து வர முடியாக சொன்னார் என்று சொன்னார். ஆண்டவரே, ஆண்டவரே, 1200 தர சொல்லக்கூடாதா? சரியா அவ்வளவுதானே தந்துடும். எனக்கு எது தேவையோ அது சரியா தானே கொடுக்கப்படுது. How will I go on to London? நான் லண்டனுக்கு இங்கிருந்து எப்படி போக? I went there. நான் போனேன். Hungry. பசி. Got into the train. ஒரு ட்ரெயின்ல ஏறினேன். Stomach is burning. வயிறு எரிந்து தீப்பற்றி எரிந்தது போல எரிகிறது. One fellow came and sat there. ஒருவன் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தான். You are from India? நீ இந்தியாவில இருந்து வந்திருக்கிறாய் என்று கேட்டான். ஆமாம் என்று சொன்னேன். You like to eat something? ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்டான். Anything? சாப்பிடுகிறேன். Brought chicken and everything. அங்க கோழி நல்ல ஆகாரத்தை கொடுத்தான். So when I was going to London, அவை லண்டன் நான் போகும் நெருங்கும் பொழுது, ஆண்டவரே, ஆண்டவரே, coming to London, I don't know anybody there. ஆண்டவரே, லண்டன்ல எனக்கு யாருமே அறிமுகம் இல்லை. So the train came. அவை ட்ரெயின் வந்தது. When it came near London, அது லண்டனை நெருங்கி வரும் பொழுது பக்கு 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 நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிக்குது. Time was 10 o'clock. மணி அப்பொழுது 10. Shivering. குளிர் நடந்தது. Where will I go? எங்கே போக முடியும் என்ன? As I got down from the train. நான் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்குகிறேன். One man was shouting from the crowd. ஒரு மனிதன் கூட்டத்திலிருந்து கத்துகிறார். Lorry! Lorry என்று சொல்கிறார்.
அப்பொழுதான் அடுத்த பெருமூச்சு வருகிறது. இப்படிதான் வளர்ந்தேன் ஒழிய, இப்படித்தான் நான் வளர்ந்தேன். பேங்க்ல நிறைய பணம் இருக்கிறது. இவ்வளவு பணம் உண்டு. நான் ஒரு பெரிய கட்டடம் கட்டுகிறேன். நான் ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டுகிறேன். பங்களோ, நான் ஒரு பெரிய பங்களோ ஒன்று கட்டுகிறேன். இப்படி நான் வாழவில்லை. டே பை டே, நாளுக்கு நாள் வழி நடத்த. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று விட்டு தர்த்தரர் கூட என்று சொன்னார். Everything give to the poor. நான் எனக்குரிய எல்லாவற்றையும் விற்று தர்த்தரர் கொடுத்த பொழுது, that is a medicine for self. அதுதான் என் சுயத்தை அழிப்பதற்கான ஒரு மருந்து. அந்த மருந்தை நீ சாப்பிடத்தான் ஆகணும். அந்த மருந்தை நீ சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். Till then, அதுவரை சப்போஸ் யூ டோன்ட் ஹேவ் எனிதிங், உதாரணமா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று வைத்துக் கொள்வோம். நீ ஆண்டியா இருக்கான்னு வச்சுக்கோ. நீ ஆண்டியா தான் இருக்கிறாய். யூ வான்ட் கிவ் எனிதிங், நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டாய். யூ கலெக்ட் ஆல் தி மணி விச் இஸ் கமிங் டு யூ, நீ உனக்கு வருகிற பணம் எல்லாவற்றையும் வாங்கி சேகரித்துக் கொள்வாய். அண்ட் தென் யூ சே காட் இஸ் லீடிங் யூ, அதன் பிறகு கர்த்தர் நீ நடத்துவார் என்று தான் சொல்வாய். த்ரூட் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் நீ தூர ஏறி, தென் அதன் பிறகு யூ கேன் நோ வாட் காட் இஸ் சென்டிங் ஆர் டெவில் இஸ் சென்டிங். யார் தேவன் உனக்கு பணம் அனுப்புறாரோ, பிசாசு உனக்கு பணம் அனுப்புறதா என்று. தேவன் ஆல்சோ சென்டிங் மணி, காட் ஆல்சோ சென்டிங் மணி. பிசாசும் பணம் அனுப்புகிறான், கர்த்தரும் பணம் அனுப்புகிறார். யூ சே காட் இஸ் வித் யூ அண்ட் கேட்ச் தி டெவில்ஸ் மணி, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டு பிசாசுடைய பணத்தை நீ ஞாபகப்படுத்திக் கொள்கிறாய். அண்ட் யூ டாக் லைக் எ டெவில், அதன் பிறகு பிசாசை போல பேசுகிறாய். சோ ஃப்ரம் லண்டன் வி கேன் ஃபில் கே, அவன் அந்த ஆள் லண்டன்ல என்ன அழைத்த பொழுது, ஹி டோல்ட் மீ, அவர் எனக்கு சொன்னான், பிரதர் லாரி, சோ லாரி, when I came to India, நான் இந்தியாவுக்கு வந்த பொழுது, I was starving, நான் பட்டினியா இருந்தேன். யூ ஜஸ்ட் ஹெல்ப் மீ, நீங்க எனக்கு உதவி செய்தீர்கள். யூ கேவ் மீ எ நியூ ஷர்ட், நீங்க எனக்கு ஒரு புதிய சட்டை கொடுத்தீர்கள். யூ வாஷ் மை க்ளோத்ஸ், என்னுடைய துணிகளை துவைத்து கொடுத்தீர்கள். அண்ட் நாட் ஒன்லி யூ கேவ் மீ சோ many ரூபீஸ், அது மட்டுமல்ல எனக்கு அதிகமாக பணமும் கொடுத்தீர்கள். I came to London long ago, நான் ரொம்ப காலத்துக்கு முன்பாக லண்டன் வந்து விட்டேன். Yesterday I had a dream, நேற்று தினத்தில் எனக்கு ஒரு சொப்பனம் கிடைத்தது. I saw you coming by the train, இந்த ட்ரெயின்ல நீங்கள் வருவதாக எனக்கு சொப்பனம் கிடைத்தது. So somebody I came there, அவ எப்படியோ வந்து பார்க்கலாம் என்று வந்தேன். I saw you, நான் உங்களை பார்த்தேன். Come to my house, என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார். I want to treat you, நான் உங்களை நன்றாக உபசரிக்க வேண்டும். I want to show my gratitude to you, என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். When I went home, அவ நான் வீட்டுக்கு போன பொழுது, 1 month I was living in that house, ஒரு மாதம் நான் அந்த வீட்டிலே வசித்தேன். Then after that, அதன் பிறகு, I settled down there, நான் அங்கேயே தங்கிவிட்டேன். Then my faith went, அதன் பிறகு என்னுடைய விசுவாசம் போய்விட்டது. God told me, get away from here, தேவன் சொன்னார், இந்த இடத்தை விட்டு நீ உடனே வெளியேறு என்று. Then I traveled like that one year, ஆகவே அதன் பிறகு ஒரு வருடமாக, came back to India, நான் பல இடங்கள் சுற்றி திரிந்து அதன் பிறகு இந்தியா வந்தேன். நோ மணி வென் ஐ கேம் பேக், நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்த பொழுது என்னிடம் பணம் இல்லை. மை வைஃப் வாஸ் வெரி டிசாப்போயிண்டட், என்னுடைய மனைவி மிகவும் ஒவ்வொருவரும் அமெரிக்கா போகிறார்கள், நிறைய டாலர்கள் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் ஒரு பாப்பராக வந்து சேருகிறீர்களே, சம்திங் ராங் வித் யூ, உங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு என்று. சம்திங் ராங் வித் தெம், அவர்களிடத்தில் தான் கோளாறு என்று நான் சொன்னேன். They have been அங்க போய் சாந்து போட்டு ஒட்டியாச்சாங்க, அவர்கள் சாந்து போட்டு அவர்களை அங்கே ஒட்டியாகி விட்டது. They have put cemented and buried, அவர்களை அங்கே சிமெண்ட் போட்டு அங்கே புதைத்து விட்டாகி விட்டது. But for me, ஆனால் எனக்கு, thank God I escaped, நான் தப்பினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, இன்றைக்கும் கூட, God is living with me, தேவன் என்னோடு வசிக்கிறார், என்னோடு இருக்கிறார். Then I explained to her, அதன் பிறகு அவளுக்கு நான் விவரித்து சொன்னேன். That faith like none of them is there, விசுவாச ஜீவியத்திலே அங்கு யாருமே இல்லை என்று சொன்னேன். நம்ம பிழைச்சுக்கிடுவோம், நாம் பிழைத்துக் கொள்வோம் என்று சொன்னேன். Then from that day, அந்த நாளிலிருந்து, the Lord worked very wonderfully, தேவன் அற்புதமாக கிரியை செய்தார். So when you are a real sacrifice, ஆகவே நீங்கள் ஒரு உண்மையான பலியா இருந்தால், you must rest, நீங்கள் cease from all your work, உங்கள் எல்லா கிரியிலிருந்தும் ஓய்ந்திருக்க வேண்டும். What is Sabbath? ஓய்வு நாள் என்றால் என்ன? Cease from our own work, நம்முடைய சொந்த கிரியைகளிலிருந்து நாம் ஓய்ந்திருக்க வேண்டும். That is the rest for the people of God, தேவனுடைய ஜனங்களுக்கு ஓய்ந்திருக்கிற ஒரு காலம். This is other Christian don't know, மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இது தெரியாது. 90% of the Christian don't know, மற்ற கிறிஸ்தவர்களில் 90% மக்களுக்கு இது தெரியாது. The Hindus know, இந்துக்களுக்கு தெரியும். That is because there are many sadhus today, ஏனென்றால் இன்றைக்கு அநேக சாதுக்கள் இருக்கிறார்கள். They can go from here to Himalayas, அவர்கள் இங்கிருந்து இமயமலை மலைக்கு செல்வார்கள். Trust in that one God, அந்த ஒரே கடவுளை நம்பி அவர்கள் செல்வார்கள். Then God leads them, அதன் பிறகு கர்த்தர் அவர்களை வழிநடத்துகிறார். இவன் சொல்லுவான், ஜிஜா ஜிஜா ஜிஜா, இயேசுவே 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 என்று சொல்லுவான். இயேசுன்னு சொல்ல தெரியாது, இயேசுன்னு சொல்ல தெரியாது. ஜிஜா 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 என்று சொல்லுவான். வை ஏன், as if his grandfather, his old brother, அவர் சொந்த அண்ணன் தம்பி மாதிரி கூப்பிடுவான். Prayer, ஜெபத்துல எப்படி ஜிஜா 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 என்று சொல்லுவான். Then when he shouts, அதன் பிறகு அவன் சத்தம் அல்லேலூயா 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 என்று சொல்லுவான். That is not அல்லேலூயா, ஐயோ நான் சாகுறேனே, அது அல்லேலூயா இல்ல, ஐயோ ஐயோ நான் சாகுறேனே என்று அபயம் விடுவதாக. I am not getting money, ஐயோ எனக்கு பணம் கிடைக்கலையே, ஐயோ. That is not the அல்லேலூயா.
hallelujah. ஆனால் ஒரு மனிதன் கடவுளை உடையவனாக இருந்தால் அவன் அல்லேலியா சொல்லாமல் இருந்தாலும் that's a joy coming from the heart. அங்கே இதயத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அங்கே ஒரு சந்தோஷம் வரும். One day I was a fanatic Christian. ஒரு நாள் நான் கிறிஸ்தவர்களே மூட வைராக்கியமா உள்ள ஒரு மக்களிடத்தில் இருந்தேன். I thought all the others go to hell. மற்றவர்கள் எல்லாரும் நரகத்துக்கு தான் போவார்கள். Today I study many religions. என்ன நினைக்கொண்டது இன்றைக்கு நான் அநேக மார்க்கங்களை கற்றுகிறேன். I went to many friends. நான் அநேக சிநேகிதரிடத்திலே போனேன். We had to learn from them also. அவர்களிடத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. Today I buy books from the moor market. அவே மூர் மார்க்கெட்டில் சென்றால் நான் அங்கு நல்ல புத்தகங்களை வாங்குவேன். All kinds of books. எல்லா விதமான புத்தகங்களை வாங்குவேன். And I find நான் அதில் என்ன காண்கிறேன் என்றால் they are talking the same thing in a different way. அவர்கள் ஒரே காரியத்தை இன்னும் வித்தியாசமான வழியில் சொல்கிறார்கள். In India. இந்தியாவிலே we now see பாருங்க ஐயா அவர்கள் தங்களை அறியாமலேயே அவர்கள் அந்த யா என்ற யெகோவா என்ற பெயரை உடையவர்களா இருக்கிறார்கள். சிறைப்பட்டு போகும் பொழுது சிதறடி மக்கள் அவர்கள் தான். ஏப்ரன் கேம் ஃப்ரம் இந்தியா. ஆபிரகாம் இந்தியாவிலிருந்து தான் வந்தான். கல்தேயருடைய ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து வந்தான். அவர் கண்ட்ரி வாஸ் கல்தேயன் கண்ட்ரி. நம்முடைய தேசம் கல்தேயருடைய தேசம். When we study the Dead Sea Scrolls, அந்த சவக்கடல் சுருளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் the Red Sea செங்கடல் வாட் நாட் தி ரியல் ரெட் சீ. அது உண்மையான செங்கடல் அல்ல. அதுக்கு பேர் ரீட் சீ. அதற்கு ரீட் சீ நாணல்கள் கடல் என்று பொருள். பட் தி ரெட் சீ வாஸ் தி அரேபியன் சீ. ஆனால் செங்கடல் ஆனது அரேபியன் கடலை தான் குறித்தது. இந்தியா வாஸ் கால்ட் ஆக்ஸ் கண்ட்ரி. இந்தியா ஆயக்க இருந்தது. அவன் செங்கடலையும் கடந்து அந்த காளையின் தேசத்திற்கும் வந்தான். Came to India. அவன் இந்தியாவுக்கு வந்தான். And this, there are five rivers. அங்க ஐந்து ஆறுகள் ஓடுகிறது. Euphrates, Tigris, Pison, Kidron and all. Pison, Kidron அந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதுல ஐந்து ஆறுகள். Hidekel is in Persia. Hidekel பெர்ஷியாவில் இருக்கிறது. Pison river is in India. Pison இந்தியாவில் இருக்கிறது. The Ganges. கங்கை. So these were divided. அவை இவையெல்லாம் பிரிக்கப்பட்டு போய்விட்டது. But what did the others do? ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? They blacked out the India. அவள் இந்தியாவை அப்படியே மூடி விட்டார்கள். In India. இந்தியாவிலே is not an ordinary country. அது ஒரு சாதாரண தேசம் அல்ல. Here dwells the real cream. இங்குதான் உண்மையான மக்கள் கிரீமை போல மக்கள் இருக்கிறார்கள். Very soon. சீக்கிரத்திலே a people rise up. ஒரு மக்கள் எழும்புவார்கள். A new creation. ஒரு புதிய சந்ததி. They will stand for God. அவர்கள் தேவனுக்கென்று உத்தமமாக நிற்பார்கள். Not like the Christians. இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களை போல் அல்ல. Not like the lukewarm Christians. இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல் அல்ல. They are the Judah tribe. அவர்கள் யூதா கோத்திரத்து மக்கள். They will go with the king. அவர்கள் ராஜா செல்லுகிற இடமெல்லாம் செல்வார்கள். Like the bride. மணவாட்டி எப்படி செல்கிறாளோ அதே போல. When they come. அவர்கள் வரும்பொழுது nobody will be able to stand against India. அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக நிற்கவே முடியாது. Don't think India is a very poor country. இந்தியா ஒரு எளிய தேசம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். It is going to cheat the whole world. இது இந்த முழு உலகத்தையும் அது ஆள போகிறது. The wisdom is going from India. இந்தியாவிலிருந்து ஞானம் செல்கிறது. Because ஏனென்றால் the present day Christianity is wrong. தற்கால கிறிஸ்தவ மார்க்கம் தவறானது. Because they didn't understand. ஏனென்றால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Today இன்றைக்கு when the spirit of truth that is God is coming. சத்திய ஆவியானவர் தேவன் வருகிறார். All glory to him. எல்லா மகிமை அவருக்கு உண்டாவதாக. Truth. அவர் சத்தியம் உள்ளவர். அவர் சொல்வது சத்தியம். அவர் சொல்வது சத்தியம். நான் அல்ல. அவர் சொல்வது சத்தியம். அவர் சொல்வது சத்தியம். I challenge the whole world today. உலகத்துக்கு இன்றைக்கு நான் சவால் விடுகிறேன். Wherever the step goes. அவள் எங்கே போற? Wherever the step goes. இந்த டேப் எங்கெங்க செல்கிறதோ இந்த எங்கெங்க இந்த வீடியோவில் இதை காண்கிறாரோ முழு கிறிஸ்தவ உலகத்துக்கு நான் சவால் விடுகிறேன். உங்களுடைய போதனை தவறானது. This message, இந்த செய்தி the whole Christian world. இது முழு கிறிஸ்தவ உலகத்தையும் divide the Christian world. முழு கிறிஸ்தவ உலகத்தையும் அது பிரித்து போடும். At that time, அந்த சமயத்தில் செத்தவர்கள் தான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருப்பார்கள். Living people, ஜீவனுள்ள மக்கள் will follow me. அவள் பின்பற்றி வருவார்கள். This is not a small thing. இதுதான் தேவனுடைய திட்டம். This is not a small message. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. This is a world message. இது உலகத்துக்கு அளிக்கப்படுகிற செய்தி. This stone which has touched India. இந்தியாவில் இந்த தொடப்பட்ட அந்த கல். This is smashing the whole world. இது முழு உலகத்தையும் தகர்த்து போடும். Not only that. அது மட்டுமல்ல. It will become a big mountain. அது ஒரு பெரிய பர்வதமாக மாறும். Spread all over the world. முழு உலகத்திலும் பரவும். Then
Jesus comes. அதன்பிறகு இயேசு மூன்றாவது முறையாக வருகிறார். Second time. இரண்டாவது தடவை. He comes to make a big mountain. அவர் ஒரு பெரிய பர்வதமாகிறார். You are denying Jesus today. நீங்கள் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை மறுதலிக்கிற மக்கள். You are running after money. பணத்திற்கு பிறகாலே ஓடுகிற மக்களாய் நீங்கள். You are not one surrendered your whole life fully. உங்களுடைய முழு ஜீவிதத்தை கடவுளுக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடாத மக்கள். You are running after tithes and everything. காணிக்கைகளுக்கு தசமாவுக்கு பின்னால் ஓடுகிற மக்களாய் நீங்கள். நான் உங்களை எச்சரிக்கிறேன். This is a wedding feast. இது ஒரு கல்யாண விருந்து. God comes down. வல்லமை வருகிறது. God comes. தேவர் இறங்கி வருகிறார். To take his bride. அவருடைய மனவாட்டியை கொண்டு செல்ல வருகிறார். See in the Bible. வேதத்தை பாருங்கள். There's a wedding. அங்கே ஒரு திருமணம் இருக்கிறது. At that time. அந்த சமயத்தில் the king is giving the wedding. ராஜா அங்கே விருந்து கொடுக்கிறார். He is inviting. அவன் எல்லாரையும் அழைக்கிறான். The invited people did not come. அழைக்கப்பட்ட மக்கள் வரவில்லை. Then he destroys them. அதன்பிறகு அவளை அழித்து போடுகிறார். Then he goes to highways and calls the people. அதன்பிறகு பெருவழிகளை போய் போகிற மக்களை எல்லாரையும் அழைக்கிறார். Till there is room. இன்னும் இடம் இருக்கிறது. Then he goes and calls the bad and the good. அதன்பிறகு நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் அழைக்கிறார். All drunkards, everybody coming. குடிகாரர்கள் எல்லாரும் உள்ளே வருகிறார்கள். Wicked people coming. கொடூரமானவர்கள் வருகிறார்கள். The eyes are opened. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. After that. அதன்பிறகு there's one fellow come. அங்கே ஒருவன் வருகிறார். Without the uniform. அவன் அந்த சீருடை இல்லாமல் வருகிறார். Why? ஏன்? The king gives a dress for everybody. ஒவ்வொருவருக்கும் ராஜா ஒரு உடையை கொடுக்கிறார். Same dress. அதே உடை. So that nobody will be big and nobody will be small. அவன் யாரும் பெரியவனாக முடியாது, யாரும் சிறியவனாக முடியாது. So here, அவன் இங்கே, this king, இந்த ராஜா, as visitors come, அங்கே மற்றவர்கள் வந்திருந்த பொழுது, is giving each a dress. அவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அங்கியை கொடுக்கிறான். One fellow has come in without the dress. ஒருவன் அந்த அங்கி இல்லாமல் வருகிறான். That means he didn't come through the door. அவனுடைய பொருள் என்னவென்றால் அவன் வாசல் வழியாக வரவில்லை. That is, he jumped. அவன் அங்கே தவறான வழியிலே குதித்து உள்ளே வருகிறான். And that means, அதனுடைய பொருள் என்னவென்றால், he did not come through the sacrificial way. அவன் அந்த பலியினுடைய வழியாக அவன் வரவில்லை. He had nothing to sacrifice. அவனுக்கு பலி செலுத்துவதற்கு ஒன்றுமில்லை. He found out a place to earn money. அவன் பணம் சம்பாதிக்க ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட்டான். So he came. ஆகவே அவன் உள்ளே வந்து விட்டான். And the king was coming. அவர் ராஜா வந்து பார்க்கிறான். One man was without the dress. அவன் அந்த வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். Be careful about that man. அந்த மனிதனை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். How is to find out that man? அந்த மனிதனை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? He will be self-righteous. அவன் சுயநலமுடையவனாக இருப்பான். He won't be righteous. He won't have righteousness of God. அவனுக்கு தேவனுடைய நீதி இருக்காது. He won't. He will have a lot of self. அவனுக்கு சுயம் அதிகமாக இருக்கும். Wherever you go, அவன் எங்கு போனாலும், whenever you watch people like that, அவன் ஒவ்வொருவருக்கும், watch people like that, அவர் நீங்கள் அவிதமாக ஜனங்களை கவனிக்கும் பொழுது, get away from them, அவிதமான மக்களை விட்டு விலகுங்கள். Because, ஏனென்றால், he will be bound hand and foot and throw into, அவனுடைய கையும் காலும் கட்டப்பட்டு அவன் புறம்பாக தள்ளப்படுவான். And go into tribulation. அவன் உபத்திரவ காலத்துக்கு நியமிக்கப்பட்டவன் போவான். All the people who support him, அவனை அவனுக்கு ஆதரவு கொடுக்கிற மக்கள் எல்லாரும், everybody will go into tribulation. எல்லாரும் அந்த உபத்திர காலத்துக்குள் பிரவேசிப்பார்கள். Because, ஏனென்றால், the king will tell his angels to bind his hand and foot. ராஜா தம்முடைய தூதர்களை கட்டிட்டு அவனுடைய கையையும் காலையும் கட்டச் சொல்லுவார். And then throw him into the outer darkness. அதன் பிறகு புறம்பான இருளிலே அவன் தள்ளப்படுவார். So that means, அவன் அதன் பொருள் என்னவென்றால், in this ministry, இந்த ஊழியத்தில், there are righteous people. நீதியுள்ள மக்கள் இருக்கிறார்கள். And these righteous people, இந்த நீதியுள்ள மக்கள், before glorification, மகிமையடைவதற்கு முன்னதாக, this garment less fellow will go away. அவன் இந்த வஸ்திரம் இல்லாதவனும் போவான். Then others go to glory. அதன் பிறகு மற்றவர்கள் மகிமையில் செல்வார்கள். The bridegroom will take them in glory. மணவாளன் அவர்களை மகிமையில் அழைத்து செல்வார். So, ஆகவே, my dear friends, அன்பான சகோதரர்களே, be a sacrifice to God. நீங்கள் தேவனுக்கு ஒரு உண்மையான பலியாக இருங்கள். That means, அந்த பொருள் என்னவென்றால், sacrifice it dies. அங்கே பலி மரிக்கிறது. Then God works in us. அதன் பிறகு தேவன் நம்மிலே கிரியை செய்கிறார். That is why Jesus came as a perfect sacrifice. ஆகவே தான் இயேசு நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு பலியாக வந்தார். When he was baptized, அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, read that verse. அந்த வசனத்தை வாசியுங்கள். Christ Jesus. கிறிஸ்து இயேசு. இங்கிலீஷ்ல வாசி பாருங்க. Anybody read in English? Philippians. Let this mind be with you which was in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. We must have that mind. நமக்கு அந்த சிந்தை இருக்க வேண்டும். Have you got that mind of Christ Jesus? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கிறதா? When you have your mind, how can Christ Jesus mind be in you? உங்களுடைய சொந்த சிந்தை இருந்தால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களில் எப்படி இருக்க முடியும்? Who being in the form of God. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும். Who is Christ Jesus? கிறிஸ்து இயேசு யார்? That's a form of God. அவர் தேவனுடைய ரூபம். So he was equal to God. அவர் தேவனுக்கு சமமா இருந்தார். God is unseen. தேவன் காணக்கூடாதவர். And this one, ஆனால் இவர், is the form of God. அவர் தேவனுடைய ரூபமா இருக்கிறார். So he is equal to God. அவர் தேவனுக்கு சமமா இருக்கிறார்.
He emptied himself. அவர் தம்மை தாமே வெறுமையாக்குகிறார். What was in himself? அவருக்கு உள்ளே இருந்தது என்ன? It is Jesus. இயேசு இருந்தார். Fullness of God. தேவனுடைய பரிபூரணம் இருந்தது. He emptied himself. அவர் அதை வெறுமையாக்கினார். Put in another vessel. அதை இன்னொரு பாத்திரத்திலே வைத்தார். That was with the same person. அதன் அதே ஆளிலே வைத்தார். In another form. இன்னொரு ரூபத்திலே. But when he was baptized. ஆனால் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது another spirit comes in. இன்னொரு ஆவி உள்ளே பிரவேசிக்கிறது. That is the spirit of son of David. அதுதான் தாவீதின் குமாரனுடைய ஆவி. So that sacrifice. ஆகவே அந்த பலியானது was a perfect sacrifice. அது பரிபூர்ணமான பலியா இருந்தது. Just like this sacrifice. இந்த பலியை போல. And one secret in that. அதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. The man who came, the priest. ஆசாரியன் gets the skin of the lamb. அந்த skin of the அந்த பலி செலுத்தப்படுற மிருகத்தினுடைய தோலை தனக்கு எடுத்துக் கொள்கிறான். So when God gave that skin for Adam. அவே ஆதாமுக்கு தேவன் அந்த தோலை தரத்த பொழுது he acted like high priest. அவன் பிரதான அவர் பிரதான ஆசாரியனை போல அவர் அங்கே நடந்து கொண்டார். Cut the lamb. அந்த ஆட்டை வெட்டினார். That skin belongs to the Lord God. அது தேவனாய கர்த்தருக்கு சொந்தமான தோலாகும். So he covered them with that skin. அவே அந்த தோலினால் அவர்கள் நிர்வாணத்தை அவர் மூடினார். Adam and Eve. அவே ஆதாமும் ஏவாளும் covered with the skin which belongs to Lord God. அவை தேவனாய கர்த்தருக்கு சொந்தமான தோல் உடையினால் அவர்கள் அங்கே மூடப்பட்டார்கள். So when this Jesus died. அவர் இயேசு மரித்த பொழுது with that skin. அந்த தோலினாலே God covers the bride also. தேவன் மனவாட்டியை அங்கே மூடுகிறார். That is why. ஆகவேதான் we must have that skin. நமக்கு அந்த தோல் உடை இருக்க வேண்டும். That is the righteousness of God. அதுதான் தேவனுடைய நீதி. For that. அதற்கு for you so that you may not die. நாம் மரியாமல் இருக்கும்படியாக another animal die, another person die. இன்னொருவர் அங்கே மரிக்கிறார். So today அவர் இன்றைக்கு we are living for him. நாம் அவருக்காக பிழைக்கிறோம். That is the significance of sacrifice. அதுதான் பலியினுடைய தாற்பரியமாகும். So when he was put in the grave. ஆகவே அங்கே அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுது he had no sin. அவர் பாவம் இல்லாதவராயிருந்தார். The body disappears. அந்த சரீரம் அப்படியே மறைந்து விட்டது. Many people say. அநேகர் சொல்கிறார்கள். Where did Jesus go? இயேசு எங்கே போனார்? This is the question. இதுதான் கேட்கப்படுகிற கேள்வி. Jesus said. இயேசு சொன்னார். You see me no more. இனி நீங்கள் என்னை காண்பதில்லை என்று சொன்னார். The thing concerned me as an end. என்னை குறித்த காரியம் முடிவடைந்து விட்டது என்று சொன்னார். When you put a seed on the ground. ஒரு நிலத்திலே நாம் ஒரு விதையை விதைப்போமானால். What did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? I am a grain. நான் ஒரு தானியமா இருக்க கோதுமையமணி. If it remains alone. கோதுமையமணி தனித்திருந்தால் it will not give good fruit. அது பலன் கொடுக்காது. But ஆனால் if it dies. அது மரிக்கும் பொழுது it will bring many seeds. அது அநேக வித்துகளை தானியத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். But you never see that original seed again. ஆனால் நாம் விதைக்கிற அந்த மூல வித்தை நாம் இனி காண முடியாது. What did the Christians say today? கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? அவர் வருவார். அவர் வருவார். இந்த விதை திருப்பி வருமா? இந்த விதை திருப்பி வருமா? If that seed were to come again. அந்த விதையானது மறுபடியும் வருமானால் and I have no hope. உங்களுக்கும் எனக்கும் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. He will be going on like that. அவிதமாக போவார். So that you may get life. அவே நீங்கள் ஜீவனை அடையும்படிக்கு. He died. அவர் நமக்காக மரித்தார். On Calvary. அவே கல்வாரியிலே. He put his hand like this. அவர் தம்முடைய கரத்தை விதமாக விரித்து. Then the plant came. அதன்பிறகு அந்த செடியானது வளர்ந்தது. That is the bright tree. அதுதான் மனவாட்டி விருட்சம். Are you inside the tree? நீ அந்த மனவாட்டி விருட்சத்தின் உள்ளே இருக்கிறாயா? Inside the mango seed. அந்த மாங்கொட்டைக்குள்ளே hundreds of seeds are inside. அங்கே உள்ளே நூற்றுக்கணக்கான வித்துகள் உள்ளே இருக்கு. ஒரு மாம்பழத்துக்குள்ளே ஒரு மாம்பழத்துக்குள்ளே hundreds of mangoes inside. நூற்றுக்கணக்கான மாம்பழங்கள் உள்ளே இருக்கின்றன. Leaves are inside. அங்கே இலைகள் இருக்கின்றன. Flowers inside. பூக்கள் இருக்கின்றன. Bark inside. அதிலே bark பட்டைகள் இருக்கின்றன. ரூட் இன்சைட். அங்கே வேர் இருக்கின்றன. எவ்ரிதிங் இன்சைட். அதன் உள்ளே எல்லாம் மறைந்து இருக்கிறது. As it grows. அது வளரும் பொழுது everybody comes. எல்லாம் தானாக வருகிறது. So all this whole bunch of நீங்கள் then he humbled himself to the cross adanbara avar siluvai kuperum variyandam namai taaltina thamai therefore agave god now people say janangal solugirargal what if one seed dies oru vittanad marikkum bolude then the other seeds come up matra vittugal varugiradu we are all one nam ellarum onnu endru solugirargal but you must understand ana neengal purindukolla vendum the gardener and the seed is not the same thottakaranam vidhayum ondalla the door and the shepherd is not the same vaasalum meipanum ondalla so people seem to think ave janangal enna enugiraargal endral the son of David and other people are all same daavidin kumaranum matra ellarum ore saanathil irukkiraal endru nenikiraargal son of David is the owner daavidin kumaranum dhaan sondakar
இருக்கிறார். The bride is a seed. மனவாட்டி வித்தாய் இருக்கிறார். That is why. ஆகவேதான் many people seem to think. அநேகர் என்ன தவறாக எண்ணிக்கொள்கிறார் என்றால் everybody is equal. ஒவ்வொருவரும் நாம் சமம்தான் என்று எண்ணுகிறார்கள். In the holy place. All the priests are same. எல்லா ஆசாரியும் ஒன்றுதான். பட் ஒன் பிரீஸ்ட், ஆனால் ஒரே ஆசாரியன், he become the high priest. அவன் பிரதான ஆசாரியன் ஆகிறான். He can only go into the holy of holies. அவன் மாத்திரமே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல முடியும். 2000 years. 2000 ஆண்டுகளாக our high priest went in. நம்முடைய பிரதான ஆசாரி உள்ளே பிரவேசித்தார். But when the kingdom has come. ஆனால் ராஜ்யபாரம் வந்தபொழுது, when you gone into Canaan. கானானுக்குள்ளே போனபொழுது, then the permanent temple come. அதன்பிறகு நிரந்தரமான ஆலயம் அங்கே அமைக்கப்பட்டது. Then the king is the priest. அதன்பிறகு ராஜா தான் அங்கே ஆசாரியன். After there is no priest. அதன்பிறகு அந்த ஆசாரியன் யாரும் அங்கே இல்லை. The king and the priest are the same. ராஜாவும் ஆசாரியனும் ஒன்றாகிறார்கள். And we are getting into that time. நாம் அந்த சமயத்துக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிறோம். So my friend. ஆவேன் சிநேகிதர்களே. Are you a real sacrifice? நீங்கள் உண்மையான பலியாய் இருக்கிறீர்களா? If you are a real sacrifice. நீங்கள் உண்மையான பலியாய் இருந்தால் your life will change. உங்களுடைய ஜீவன் உடனடியாக மாறும். So don't think that because you are a believer you have come to the full thing. ஆவே நீங்கள் விசுவாசி ஆகிவிட்டபடியால் எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று பொருள் அல்ல. They must see the walking Christ in you. கிறிஸ்து உங்களில் நடமாடுவதை மற்றவர்கள் காண வேண்டும். People, you need not preach. நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. As you go. நீங்கள் போகும் பொழுதே the people will be finding that there's a man of God here. தேவனுடைய மனிதன் ஒருவன் இங்க இருக்கிறான் என்று ஜனங்கள் தானாகவே புரிந்து கொள்வார்கள். அதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு டேய் நான் தேவனுடைய மனுஷன் பாத்தியா, அதுக்காக நான் தேவனுடைய மனுஷன் என்று நாமே விளம்பரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. I am God's man. நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்ல வேண்டாம். அப்படி சிலர் சொல்றாங்க, சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். நம்முடைய ஆளுகள், ஏய் do you know God's man? கடவுளுடைய மனுஷனா என்ன தெரியுமா உனக்கு? God has selected you. அவர் அவர் அங்கே புதைக்கப்பட்டு விட்டார். Where is his grave? அப்படி என்றால் அவருடைய கல்லற எங்கே இருக்கிறது? In the water. அது தண்ணிக்குள்ள தான் இருக்கிறது. But ஆனால் today இன்றைக்கு it is by your life. இது உங்களுடைய ஜீவியத்திலிருந்து தான் நீங்கள் காண்பிக்க முடியும். People must you must be a person of power. நீங்கள் வல்லமையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். Not just healing. சுகமளிக்கிற வல்லமை அல்ல. Faith. விசுவாசத்தின் வல்லமை. If you have no faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லாவிட்டால் you are getting things without faith. நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பொருளை காரியங்களை பெற்றால் better you go and do a work. நீங்கள் ஒரு வேலை செய்து பிழைத்துக் கொள்ளலாம். அது நல்லது. That is better. அது நல்லது. You don't come under condemnation. நீங்கள் எந்த விதமான ஆக்கிரைக்கும் கீழாக வரமாட்டீர்கள். But when you are a man of faith. ஆனால் நீங்கள் விசுவாசத்தின் மனுஷனாக இருந்தால் people must be afraid of you. ஜனங்கள் உங்களை பார்த்து பயமடைய வேண்டும். Not as a rowdy. நீங்கள் ஒரு ரவுடி என்று பயமடைவதல்ல. When this man tells something that will happen. இவன் ஏதாவது சொல்லிவிட்டால் ஏதாவது நடந்துவிடும் என்று உங்களை குறித்து பயப்பட வேண்டும். You know, when he came here. நான் இங்கே வந்தபொழுது one day ஒரு நாள் we said சொன்னோம் my son said they are putting their things on the top. இந்த ஜாமான்களை எல்லாம் இந்த வேனுக்கு மேலாக ஏற்றினார்கள். So I told them put it down in the car. நான் காருக்குள்ளே அவைகளை எல்லாம் இறக்கி வையுங்கள் என்று சொன்னேன். மழை வரப்பா. மழை வரப்பா என்று அறியாமலே சொல்லிவிட்டேன். 5 நிமிடத்துக்குள்ள மழை வரக்கூடிய சூழல் இல்லை. மெட்ராஸ்ல அவிதமாக மழையே இல்லை. And one day ஒரு நாள் one of our friends I say engale sneheral oruvathil naan sonnen brother for this meeting time you stay here you don't go for a business savarna indha meeting muluvadhum mudivu varaikku neenga inge irunga ungala vyavaratukku tholilukku povenaan sonnen he went for the business avar thande tholila paaka poitar the hand went out kai ipdi poitudhu ipdatha irukkar avar innum ipdatha irukkar why yen brother savarna if you god is in you devan ungalil irundal your word is powerful ungalde vaarthai vallamai ulladha irukum not just frightening words adu bayapaduthugira vaarthai alla god will honor your word devan ungalde vaarthai ganapaduthugira in that day you'll ask anything I'll give you en naamathile neengal edhai kettalum adai tharven endru solugira see the confidence god has his people today devan thammude makkal meedhu vaithirukkira andha nambikkaiye sattu paarungal you ask anything I'll give you neengal edhai kettalum tharven endru solugira not money
பணம் அல்ல. If you ask anything, he'll give you. அவர் எதை கேட்டாலும் கொடுக்கும் பொழுது it will come to you. பணம் தானாக வரும். One day we want to educate my children. ஒரு நாள் என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பணம் தேவைப்பட்டது. And the Christian college school. அவை கிறிஸ்தவ கல்லூரி பாடசாலையில. Brother Lorry. சகோதரர் லாரி. You must pay the full year's fees. ஒரு முழு வருஷத்துக்கும் உள்ள ஃபீஸை நீங்கள் மொத்தமாக கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு? More than 3000 rupees. 3000 ரூபாய்க்கு மேல் ஆகும் என்றார்கள். டாக்டர் செரியன் ரெக்கமெண்டட். டாக்டர் செரியன் என்று முன்னால் இருந்தார். அவர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். They said they'll give the place. அவர் சொன்னார் இடம் கொடுத்து விடுவோம் என்று சொன்னார்கள். The governor of Gujarat was somebody. இப்பொழுது கவர்னரா குஜராத்தில் இருந்தார். So they promised a place. அதன் பிறகு எனக்கு ஒரு இடம் கொடுக்க சம்மதித்து விட்டார்கள். Bring the 3000 rupees before 9 o'clock. 9 மணிக்குள்ளாக நீங்கள் அந்த 3000 ரூபாயை கொண்டு வந்து கட்ட வேண்டும் என்றார். Then I called my wife. நான் என் மனைவியை அழைத்து we'll pray for 3000 rupees. நான் 3000 ரூபாய்க்கு ஜெயிப்போம் என்று சொன்னேன். கடன் வாங்கல. கடன் வாங்கவில்லை. When you pray. நாங்கள் ஜெபித்த பொழுது it was 8:30. அது 8:30 மணி. Then a person came. அப்பொழுது ஒரு ஆள் வந்தார். Brother, சகோதரனே, this 3000 for you. இந்த 3000 ரூபாய் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். Tell my wife. நான் என் மனைவி சொன்னேன். ஆனால் அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. So he went like a king. ஆகவே அவன் ராஜாவிடத்து இவன் ராஜா போல் போகிறான். There won't be any rain. இனி மழை பெய்யாது என்று கட்டி போடுறான். You are a wicked man. நீ ஒரு கொடூரமான மனிதன். சொல்லிட்டா சொன்ன பிறகு they can kill him. அவனை கொண்டு போடலாம். So he came out. அவன் வெளியே வந்தான். When he came out of the palace. அவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்த பிறகு then the voice of God tells. அதன் பிறகு தேவனுடைய சத்தம் அவனுக்கு உண்டாகி he goes to the river Kerit. கேரித் ஆற்றண்டைக்கு போ என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. Today's Christians. இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்களுக்கு oh God gave me so much. ஓ தேவன் எனக்கு இவ்வளவு கொடுத்து விட்டார். For Elijah. ஆனால் எலியாவுக்கு only for that moment he spoke. அந்த சமயத்திற்கு தான் அவர் பேசினார். அந்த சமயத்துக்கு தான் கொடுத்தார். So when he went to Kerit. அவே அவன் கேரித்தாரண்டே போன பொழுது he told the crows to go and feed him. அவே காகங்களுக்கு அவனுக்கு போஷிக்க முடியாக கேட்டார். There's a famine in the country. அவே அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்டது. So Elijah did not go for any food. ஆனால் எலியா ஆகாரத்தை தேடி அலையவில்லை. Sitting there. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். Morning crows come. காலையிலே காகம் வந்தது. Bread. அப்பம் கொடுத்தது. Fresh meat. இறைச்சியை கொடுத்தது. புது இறைச்சி. Then they didn't put to fry. அதன் பிறகு அங்கே பொறிக்கவில்லை. They didn't put பழைய கஞ்சி. அங்கே பழைய கஞ்சி வச்சு ஸ்டாக் பண்ணி வைக்கவில்லை. Then after the crows come again. மறுபடியும் காகம் வருகிறது. Fresh bread and fresh meat. அது புத்தம்புதிய இறைச்சி புத்தம்புதிய ரொட்டி அவனுக்கு கிடைக்கிறது. There was water. அங்கே தண்ணீர் ஆற்றில் இருந்தது. Then he started telling brother I am very comfortable here. இப்பொழுது அவன் சொல்ல ஆரம்பித்தான். இப்பொழுது எனக்கு நன்றாக இருக்கிறது. நன்றாக சௌகரியமா இருக்கிறேன். எனக்கு இறைச்சி இருக்கிறது. I have bread. எனக்கு அப்பம் இருக்கிறது. I have water. எனக்கு போதுமான தண்ணீர் இருக்கிறது. The moment he thought like that the water dried up. நீங்கள் நினைத்த மாத்திரத்திலே உடனடியாகவே தண்ணீர் வற்றி விடும். Then he said. அப்பள அவன் சொல்றான். There was only water. தண்ணி மட்டும் தான் இருக்குது. But now it dried up. ஆனா இப்ப தண்ணி வத்தி போச்சு. Then only got up. அதன் பிறகு தான் எழும்பினான். Then he said. அப்பள சொன்னார். Go to that widow's house. அந்த விதவை இந்த விதவையின் வீட்டுக்கு போ என்று சொன்னார். She was eating the last bread. அவள் அங்கே கொஞ்சம் இருக்கிற மாவை வைத்து கடைசியாக அப்பம் சுட்டு திங்கலாம் என்று இருக்கிறாள். Why can't God send him to a rich man's house? ஒரு பணக்காரன் வீட்டுக்கு ஏன் கடவுள் அனுபவரை அனுப்ப கூடாது? Day by day living. அவள் நாளுக்கு நாள் வசிக்கிற ஒரு மகாமணி தான். Today live for God. உண்மையாக ஜீவிக்கிற ஒரு பலியாக அவர்களை மாற்றும். Bless them, Lord. அவளை ஆசீர்வதியும் in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம். ஆமென்.